பெரியவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஸ்ரீ திதியஸ்கந்தம் 10 அத்தியாயம் 8 பத்தியமாக நாம் வாசிச்சோம். 8 வரை வாசிச்சோம். 9 வாசிக்க தொடங்கல. ஏகமேகதராபாவே யதா நோபலபாமஹே த்ருதயம் தத்ர யோ வேத ஸாத்மா ஸ்வாஸ்ரயாஸ்ரயஹ. 3 காரியமாக சொல்லிட்டு ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம். இதுல ஏதேன் ஒன்னு இன்னொன்னு இல்லாதக்கு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. ஏதேன் ஒரெண்ணம் ஒரெண்ணத்தை மனசிலக்கணுமானா மற்ற ரெண்டும் கூட சேர்த்துத்தான் மனசிலக்க முடியும். ஒன்னும் தனியா நிக்காதுன்னு அர்த்தம். திருதயம் தத்ரயோ வேத, ஒன்னில்லாதக்கு வேறொன்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மூனையும் ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இத மூனையும் ஆறு சாட்சியா இருந்து தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் பரமாத்மா. அவன் வேற தத்துவங்களை ஆசிரியிக்காததுனால தனக்கு தானே ஆசிரியமா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அவன் தான் ஆசிரியம். ஒரு பெரிய ரகசியம் நேரிமோ, எவன் தன்னை ஜெயிக்கிறானோ அவன் லோகத்தையே ஜெயிப்பன். எவன் தனக்கு அடிமை ஆகிறானோ அவன் லோகத்துக்கு அடிமையாகும். இந்த தன்னை ஜெயிக்கிறதுனா என்னது? தன்னோட மனசை ஜெயிக்கிறதுன்னு, இந்திரியங்களை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். புலன்களையும் மனசையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. இப்படி எவன் தனக்குள்ள உள்ள தன்னோடு பெர்சனாலிட்டியோடு சூக்ம கடகங்களா இருக்கப்பட்டத ஜெயிக்கிறானோ தன்னோட கட்டுப்பாட்டிலாக்குறானோ அவன் மழை பெய்யட்டா பெய்யும், பெய்யற மழைய நில்லு சொன்னா நிக்கும். ஏன் தெரியுமோ? தன்னை ஜெயிச்சிருக்கான். தன்னை ஜெயிக்கிறதுதான் பிரகிருதிய ஜெயிக்கிறது. தன்னை தான் தனக்கே அடிமையாறது, தன்னோட மனசுக்கு அடிமையாறதுன்னு அர்த்தம். அடிமையானனா அவன் உலகத்துக்கே அடிமை, லோகத்துக்கே அடிமை. என்னன்னாலே நீ ஒன்ன ஜெயிக்கலேடா, நீ ஒன்ன ஜெயிக்கலே. அப்ப ஆமா, மனசு நம்மள ஜெயிச்சிருக்கு. மனசு சொல்றது போ போ போ, உட்லாண்ட்ஸுக்கு போடா, மசால் தோசை கிடைக்கும், ஓடுறா அங்கிருந்து. இப்பதான் ஓடண்டாமே, ஸ்விக்கிகள் வந்தாச்சே, ஸ்விக்கி யூபர் ஈட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க மொபைலே மொபைலே இருக்கு. மத்தேனா கம்ப்யூட்டர் இன்டர்நெட், இது ஒரு பிரபஞ்சமே மொபைலுக்குள்ள இருக்கு. டக்கு டக்குன்னு தட்ட வேண்டியது, அவ கொண்டு தர வேண்டியது, கொண்டு தந்தது மசால் தோசை நினைச்சு சாப்பிட வேண்டியது. இத்தனை பைசா முடக்கிட்டு நன்னா இல்லையே என்னன்னு, நன்னா இல்லையே என்ன நன்னா இருக்கு. அது ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு காரியம் மனசிலாக்கிங்கோ, நம்ம ஆத்துல உண்டாக்கி திங்கிறது தான் நல்லது. அந்த டேஸ்ட் வேற ஒரு இடத்துல வராது. அவன் என்னென்ன சிந்தையோட இதை பாஜகம் செய்திருக்காரு. நம்ம ஆகாரம் உண்டாக்குற சமயத்துல இந்த பாஜகம் செய்யற ஆள் அது மாமாவானாலும் மாமியானாலும். என்னத்துக்கு நான் இப்படி எல்லாம் சொல்றேன்னா, பல இடங்கள்லயும் அடுக்கலையோட இன்சார்ஜ் மாமாவாக்கு. மோசம் தான் இல்லை, திங்கிறதுக்கு மாத்திரம் உட்கார்றாள். என்ன பொண்ணா பிறந்தோ அவளோட குத்தகையா அடுக்கலைங்கிறது? ஆனா பிறந்தவா திங்கறா, அவ செய்தானா தோஷம் ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி உள்ளவா முதல்லயே ஒதுங்கிட்டா, அது வேற கேட்கும். தெரியாது சொல்லி, தெரியாது சொல்லி ஒதுங்கிட்டா. எங்க அம்மா அடி நல்லா அடிச்சு படிச்ச மரியாதை இதுதான், அடுப்பை மூட்டுடா, கேஸ் தானே, பற்றவேடா, செய்யடா, அப்படி செய்யடா, இப்படி செய்யடா சொல்லியிருந்தான்னு நானும் இப்ப இது ஏறிப்பேன். அந்த கள்ளம் வந்து அம்மையோட காதை கடிச்செடுத்த கதை மாதிரி தானே கேட்டிருக்கோ. கள்ளன், ஒரு கள்ளன் ஒருபாடு காலம் பெருங்கள்ளனாயிட்டு இருந்தான், பல இடங்கள்ல திருடினான். ஒரு நாளைக்கு ராஜபடன்மா ராஜாவோட சேவகன்மார் வந்து கள்ளனை பிடிச்சா, ராஜா அவனை தூக்கில போடுறதுக்கு உத்தரவாச்சு, ஆஜ்ஞ புறப்பட வச்சுட்டான். எப்பவுமே தூக்கில போடப்பட்ட ஒரு தூக்கில போடப்பட்ட இந்த கதையை ஓர்மிச்சுக்கோ. தூக்கில போடப்பட்டதுங்கிறத சொல்லும் போத ஒரு பழைய தமாஷோட ஓர்மை வருது. ஒரு குழந்தை வல்லித்தான், டேய் நேற்றுக்கு எங்க அம்மை உண்டாக்கின முறுக்கெல்லாம் செத்து போச்சுடா. ஏன்னா அம்மா தூக்கில போட்டிருந்தாளா முறுக்க? சும்மா ஸ்டாண்டர்ட் இல்லாத தமாஷாக்கும் வச்சுக்கோ. இருந்தாலும் அப்ப கள்ளனோட கதைக்கு வருவோம். கள்ளனோட கதையில கள்ளன்ட்ட அவசானத்தை ஆகிரே எப்பவும் சாப்பிட்றவன்ட்ட சில அசடுகள் உண்டு, ஒக்கனே சாப்பிடணும்னு எல்லாம் கேட்டு வைக்கும். எப்படித்தான் சாத இறங்குறதும் எனக்கு மனசிலே ஆமாட்டேங்கிற. நாளை காலமும் தூக்கில ஏற்ற போறா, வெடிக்காலமே 4:30 தானேனா, எனக்கு வக்கணையா 3 மணிக்கு நல்ல வக்கணையா சாப்பிடறது எப்படி இறங்குறது? சாப்பிட்றதுக்கே பிறந்த ஜென்மமோ என்னவோ, சாகிறதுக்கு முன்னாலே சாப்பிட்டு போறது, சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிருக்கணும்னு ஆயிருக்கும். அசட்டு தான் நமக்கு எல்லாம் ஒண்ணுமே. 3 மாசம் கழிஞ்சு செத்து போறோங்கிற இன்ஃபர்மேஷன் டாக்டர் சொல்லிட்டேன் செத்து இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாலே போயிடுவேன், சாகிறதுக்கெல்லாம் இருக்க மாட்டேன். 3 மாசம் கழிஞ்சு இருக்க மாட்டேன். அப்போ பாதி பயந்தே செத்து போவேன். மனுஷனுக்கு அப்படியா இருக்கு பொதுவே. இப்ப இந்த கள்ளன்ட்ட கேட்டார், உனக்கு கடைசி ஆசை என்ன?
അപ്പോ കള്ളൻ ചെന്നാൻ എന്റെ അമ്മയെ ഒന്ന് പാക്കണം, വയസ്സാന അമ്മ, അമ്മയെ കൂട്ടിണ്ട് വന്താ, എന്റെ കയ്യെ വിലങ്ക അവുത്ത് വിടണം, കാരണം പുള്ള കൈ വിലങ്കോടെ നിക്കുന്നത് ഒരമ്മയും പാക്ക മുടിയാതെ, കുറ്റം കുറ്റം ചെയ്തതല്ലോ, അതിനാല ഇതാണ് വിലങ്ക അവുത്ത് വിടണം. ശരി ചൊല്ലാവോ വിലങ്ക അവുത്ത് വിട്ടാ. അമ്മയുടെ ഒരു രഹസ്യം ചൊല്ലണം, അമ്മ കിട്ടൊക്കെ പോന, അമ്മയോട് കാതിലെ ചൊല്ലറത് മാതിരി കാത കടിച്ചെടുത്തുട്ടാൻ, അമ്മയോട് രക്തം ഒഴുകറത് ഏണ്ടാ പിന്നെ അമ്മയോട് കാതെടുത്തിടാൻ, ഇന്ത ഒരൊറ്റ സ്ത്രീനാലയാക്കി ഞാൻ ഇന്ത നിലമയ്ക്കുള്ളാണ്. കുഴന്തയിലെ പക്കത്തിലിരിക്കപ്പെട്ട പയ്യനോട് അന്ത സ്ലേറ്റ് കുച്ചി പെൻസിൽ ഇതെല്ലാത്തും തിരുടിണ്ട് വരുമ്പോ അതെ എന്റെ അമ്മ ചെല്ലുകൾ നന്നാച്ചിടാ കൊന്ന, നാളേക്ക് ഇന്നും തിരുടിണ്ട് വാ, തിരുടിണ്ട് വാ, ദൈ തിരുടരുത് തപ്പു എന്ന ഒരു വാർത്തയാണ് അമ്മ എനിക്ക് ചൊല്ലിരുന്നാനാ, ഞാൻ എനിക്ക് പെരുങ്കള്ളനാ ഇങ്ങനെ ഇപ്പേനാന്ന് കേട്ടാ. കുഴന്തകൾക്ക് തെരിയാതെ അമ്മ എപ്പടിയാക്കുമ്പോ ചൊല്ലണം, തിരുടപ്പെടാതെ ഇത് നാളേക്ക് ഇത് കൊണ്ട് കൊടുത്തിടൂന്നല്ലോ ചൊല്ലണം, ആ ഇന്നും പോയി തിരുടിണ്ട് വാ, തിരുടിണ്ട് വാ, ഇപ്പടി എന്നോട് തിരുട്ടെ പ്രോത്സാഹിപ്പിച്ച അതിനാൽ ഞാനൊരു പെരിയ കള്ളനാ എന്നൊരു കഥ. ശരി, ഇങ്ങ എന്നത് തന്നെ ജയിച്ചവൻ പ്രകൃതിയെ ജയിച്ചാൻ, കാരണം നമ്മളുടെ മനസ്സ് പൊല്ലാതാക്കും, പല ആശകൾ വന്നിട്ടേയിരിക്കും, നമ്മൾ ഓരോ ആശയെയും പൂർത്തീകരിക്കാത്തിട്ടിരിക്കുമ്പോൾ പുതിയ പുതിയ ആശ വരും. അതിനാല് ഇന്ദ്രിയ മനസ്സുകളെ ജയിച്ചവൻ താൻ പ്രപഞ്ചത്തെ ജയിച്ചവൻ എന്നാക്കും. ത്രിതയം തത്ര യോവേദ, ഇത് ആധ്യാത്മികം, ആദ്യ ഭൗതികം, ആദ്യ ദൈവികം, ഇത് മൂന്നൊക്കെ അധിഷ്ഠാനമായിരിക്കുന്നതാക്കും ആത്മാ. അന്ത ആത്മാ തന്നെയെ ആശ്രയിച്ചിരിക്കും, അതുക്ക് ആശ്രയമാ വേറൊന്നില്ലേ, അധിഷ്ഠാനം വേറൊന്നില്ലേ. പുരുഷോണ്ടം വിനിർഭിദ്യ യഥാസൗ സ വിനിർഗത ആത്മനോയനമന്വച്ഛൻ അപോസ്രാക്ഷി ശുചീഹി അസൗ പുരുഷ. പുരുഷൻ പുരുഷൻ തന്നെ, തമിഴ്നാട്ടിലെ പുരുഷൻ എന്നാ ഒരർത്ഥം, മലയാളത്തിലെ പുരുഷൻ തന്നെ വേറൊരർത്ഥം, എന്നെ ചേണം ചൊല്ലുമ്പോ സംസ്കൃതത്തിലെ പുരുഷൻ തന്നെ വേറൊരർത്ഥം, മൂന്ന് ഭാഷയിലെ മൂന്നർത്ഥം, തമിഴ്നാട്ടിലെ പുരുഷൻ തന്നെ ആമ്പടെ അർത്ഥം, ഇന്ത്യ പുരുഷൻ തന്നെ മെയിൽങ്കരർത്ഥം, സംസ്കൃതത്തിലെ പുരുഷൻ എന്നാ പരമപുരുഷൻ ഭഗവാൻ ശ്രീമൻ നാരായണൻ എന്നർത്ഥം, ആദിനാരായണമൂർത്തി എന്നർത്ഥം. അപ്പൊ ഇങ്ങനെ പുരുഷൻകൃത സംസ്കൃതത്തിലുള്ള പുരുഷനാകും. അസൗ പുരുഷ ഇന്ത് വിരാട് പുരുഷൻ എന്നർത്ഥം. ഒരു മുട്ട രൂപത്തിലിരുന്നത് പ്രപഞ്ചം, അന്ത മുട്ടയ്ക്കുള്ള ഭഗവാനും പ്രവേശിച്ചിരുന്നാരും, അന്ത മുട്ടയെ പൊളന്തുണ്ടു വെളിയിലെ വന്താരും, അതെയാക്കും അന്ത അന്ത അപ്പടിയാക്കും ഹിരണ്യഗർഭൻ എന്നാക്കും ബ്രഹ്മാതാനത്, മുട്ടയെ പൊളന്തുണ്ട് വെളിയിലെ വന്നതുങ്കത് മഹാവിഷ്ണുവോട് നാഭികമലത്തിൽ നിന്നുണ്ടാന ബ്രഹ്മദേവനെത്താൻ ചൊല്ലത്, അപ്പടി വെളിയിലെ വന്താൻ ആത്മനഹ അയനമന്വച്ഛൻ, എനക്ക് തങ്കർത്തക്ക് ഒരു ഇടം വേണമേ എന്ന് നനച്ചാല് അന്ത ആദി പുരുഷൻ, ഞാൻ എങ്കെ ഇരിക്കരുത് അത് ആഗ്രഹിച്ചുണ്ട്, അവർക്ക് തങ്കർത്തക്ക് വേണ്ടി അവർ വന്ന് ശുചി ശുചീഹി ആപഹ അസ്രാക്ഷീഹി ശുചീ ശുചീഹി ശുചിഹി അപഹ അല്ല ശുചീഹി അപഹ ശുചിയാനവൻ നന ശുദ്ധസ്വരൂപനാനവൻ തനക്ക് വാസസ്ഥാനം തങ്കർത്തക്ക് ഇടം വേണമെന്ന് വിചാരിച്ച് ശുദ്ധമായ ജലത്തെ സൃഷ്ടിച്ചാൻ, അതിനാലെയാക്കും ഭഗവാൻ മഹാവിഷ്ണു വന്ന് ജലത്തിലെ പള്ളി കൊള്ളറായിരുന്നു, നമ്മ പാൽക്കടലാക്കിട്ടോ, ജലത്തിലെ സൃഷ്ടിച്ചാൽ ജലത്തെ സൃഷ്ടിച്ചായിരുന്നു, ശുദ്ധമായ ജലത്തെ സൃഷ്ടിച്ചാൽ ശുദ്ധമായ ജലത്തെ സൃഷ്ടിച്ചായിരുന്നു, എന്നത്തേക്ക് അശുദ്ധ ജലം ഉണ്ടാ ഓടയാ ഓടവെള്ളത്തിൽ കിടപ്പരാ ഭഗവാൻ, അന്തർത്ഥമല്ല ശുദ്ധമായ ജലം തന്ന നൊരയും പതയും ഇല്ലാത്ത ജലം എന്ന് തെളിഞ്ഞ ജലം, പതയും കറതല്ല അതിലുള്ള മാലിന്യമാകും, വെള്ളയായിരിക്കാനാലും അത് വന്ന് മലിനമാകും, ശുദ്ധജലം വരുമ്പോൾ നിർമ്മലമായിരിക്കും, നിറമേ കിടയാതെ, നിറവും കിടയാതെ, മണവും കിടയാതെ, ഗുണവും കിടയാതെ, രുചിയും കിടയാതെ ചൊല്ലാതെങ്കോ, ശുദ്ധജലത്തോട് രുചി എന്നെ തരുമോ, തിതുപ്പ്. ഓഹോ അപ്പടിയാ, അപ്പൊ കാപ്പി കുടിക്കത്ത് പകരം പച്ചത്തണ്ണിയെ കുടിച്ചാൽ പോരുമേ, നീങ്ക പോടുന്ന കാപ്പി പച്ചത്തണ്ണി മരുതായിരിക്കും, അന്നർത്ഥത്തിലല്ല ചൊല്ലറത്. തിതിപ്പ് എന്നാ ജലത്തോട് സ്വാഭാവികമായ ടേസ്റ്റ് വന്ന് സ്വീറ്റ്നെസ് ആക്കും, തിതിക്കും. നമുക്ക് തെരിയ മാട്ടേങ്കറേ നിർഗുണമാനായിരിക്ക്, ഒരു കാര്യം ചെയ്യുമ്പോ കൊഞ്ചം നെല്ലിക്കാ തിന്നിട്ടു തണ്ണി കുടിച്ചു പോരുമ്പോ അത് എന്നെ തിതിപ്പ്, നെല്ലിക്കായാലും തിതിപ്പില്ലേ, നെല്ലിക്ക ചവർപ്പോ അല്ലട്ട കവർപ്പോ ആക്കും, അതിലെ തിതിപ്പില്ലേ, നാക്കിലെയും തിതിപ്പില്ലേ, അപ്പൊ അന്ത തിതിപ്പ് വന്നിരിക്കുന്നത് തണ്ണിയിലിരുന്നതാൻ, തണ്ണിയോട് സ്വാദ് തിതിപ്പ്. നെല്ലിക്കാതെ തന്നെ നെല്ലിക്കാതെ ചേന നാക്കോട് സർഫസിൽ ഇരിക്കപ്പെട്ട എത്ര കാലമാ തിങ്ക തുടങ്ങിനും പെരിയ ഗ്രൈൻഡർ മെഷീനാക്കും നാക്കും കറ അരച്ചരച്ചരച്ച് ഗ്രൈൻഡർ ആവത് അരച്ചരച്ച് വെളിയിലെ വെള്ളം ഇത് അരച്ചരച്ച് ഉള്ള വെള്ളം അതാക്കി ഇന്ത സാധനം എത്ര കാലമാ തിങ്ക തുടങ്ങിന് ചോറോണ് ചോറോണ് കൊടുത്തത് നല്ല അതുക്ക് മുന്നാലേ തിന്നിരിക്കും അതുക്ക് നിന്ന് പുറന്തതാക്കും ഏതോ ഗുരുവായൂരിൽ പോയി ചോറോണ് കൊണ്ട് കൊടുക്കറല്ലോ അതുക്ക് മുന്നാലെ ഞാൻ ഏതോ ഒരു കൂടെ ജോലി ചെയ്യപ്പെട്ട ഒരുത്തിയോട് കേട്ടത് നിങ്ങൾ നോൺ വെജ് എല്ലാം കൊണ്ടുകൾക്ക് എത്ര വയസ്സിലെ കൊടുത്തിരുന്നു അത് മൂന്ന് വയസ്സാകുമ്പോൾ ചിക്കനോട് പീസ വായിൽ വെച്ച് കൊടുക്കുക ചിക്കൻ കോഴിക്കാൽ
അത് പെരിശാകുമ്പോൾ കോഴിയെ തിന്ന് ഒട്ടകപക്ഷിയെ തിന്ന് ഗരുഡനെയും കഴുകനെയും എല്ലാത്തിനും തിന്നും. മഹാവിഷ്ണു വാഹനമില്ലാതെ തിന്നാണ് പോറാൻ അമ്പട്ടം തിന്നിടും. അമ്പട്ടം തിങ്കർ തിങ്കന്ന് ആകാശത്തിലെ പറക്കറത്തിലെ എയ്റോപ്ലെയിനും തറയിലെ എഴയറത്തിലെ കയറും ഒഴിച്ച് ബാക്കി എല്ലാം തിമ്പനാ മനുഷ്യൻ. എയ്റോപ്ലെയിൻ തിങ്ക മുടിയാതെ പറന്ന് പോയിടും, പിടിക്കാൻ മുടിയാതെ പിടിക്കാൻ മുടിച്ചിരുന്ന അതേ ഒടിച്ച് തിന്നിരിപ്പൻ. മഹാപാവി തിങ്കറത്തുക്കുന്നേ പുറത്തിരിക്കും. എന്നെ ചേർന്നതല്ലോ അപ്പടി എന്നെ നാക്കുക അടിമയായി. പുറക്കറത്തുക്ക് വേണ്ടി തിങ്ങണമാ തിങ്കർ അല്ലെ, പുറക്കറത്തുക്ക അല്ല ഉയർവാഴത്തുക്ക് തിങ്ങണമാ തിങ്കറത്തുക്കാതെ ഉയർവാഴണമാ. ലിവ് ടു ഈറ്റ് ഓർ ഈറ്റ് ടു ലിവ്, നിറയെ പേര് ഇതൊരു വ്യത്യാസം തരികയത്. ഈറ്റ് ടു ലിവ് അതാകും വേണം, ജീവിക്കാൻ വേണ്ടി കഴിക്കുക. അപ്പൊ ശുദ്ധമായ ജലത്തെ സൃഷ്ടിച്ചാൽ എന്നാ മധുരം എന്നെന്നാലും തരികല്ലേ എന്ന് കേട്ടാ, ഇന്ന് നാക്കോട് ഉപരിതലത്തിൽ നമ്മ കഴിക്കറത്തോടെ എല്ലാത്തോടും ഒരു ചിന്ന ലെയർ, ഒരു പാട മാതിരി കഴിക്കറതല്ല അരച്ചരച്ചല്ല, അതോടെ ഒരു ലെയർ നാക്കിലെ പടിഞ്ഞിരിക്കും. നാക്കിലെ പടിഞ്ഞിരിക്കുമ്പോൾ അതിനാലെയാക്കും എന്താ തണ്ണിയോട് യഥാർത്ഥ മധുരം തിരിയ മാട്ടേണ്ടത്. ഒന്നും വേണ്ട, നിങ്ങൾ കാലമ നാക്ക അടിച്ചിട്ട് കൊഞ്ഞ് തണ്ണ കുടിച്ചു പോരുമ്പോ സാധാരണ തൺ കുടിക്കുന്നത് മാതിരി ആക്കുമാന്ന് ചൊല്ലുമ്പോ നാളെ ചൊല്ലാ പോരും, ഇന്നിക്ക് ചൊല്ലണ്ട. സാധാരണ തണ്ണി കുടിക്കുന്നതും നാക്ക വടിച്ചിട്ട് തണ്ണി കുടിച്ചാച്ചന ഒരു ചിന്ന തിതുപ്പ്, ഉടനെ പഞ്ചാരയെ കലക്കുന്നത് മാതിരി അവിടെ ഓനെ തിരിക്കൊന്നും ചെയ്യാതെ തിതുപ്പ്. സ്വാഭാവികമായ മാധുര്യം ജലത്ത് കൊണ്ടുപോകും നാക്കും. ഇപ്പൊ ശുദ്ധമാന ജലത്തെ സൃഷ്ടിച്ചാൽ താസ്വവാത്സീ സ്വസൃഷ്ടാസോ സഹസ്രപരിവത്സരാൻ തേന നാരായണോ നാമ യഥാപഃ പുരുഷോദ്ഭവാഹാ സ്വസൃഷ്ടാസു താസു. തന്നാലെ സൃഷ്ടിക്കപ്പെട്ട അന്ത ജലത്തിലെ സഹസ്ര പരിവത്സരാൻ, പരിവത്സരം തന്നെ വർഷം, വത്സരം ചൊന്നാലും പരിവത്സരം ചൊന്നാലും വർഷം തൻ, സംവത്സരം ചൊന്നാലും വർഷം തൻ, സംവത്സരം വത്സരം പരിവത്സരം. സഹസ്ര പരിവത്സരം എന്നാ ഉടനെ ആയിരം ആണ്ട് എന്നല്ല, സഹസ്രം ശതം എന്നെല്ലാം ചൊന്നാ എണ്ണമറ്റത് എന്ന ആയിരക്കണക്ക്. സഹസ്രശീരുഷ പുരുഷ ആയിരം മുഖം ഇരുന്നത്, ആയിരം മുഖം ഇരുന്നാൽ രണ്ടായിരം കൈ ഇരിക്കണ്ടാവാ, ഒരു മുഖത്തേക്ക് രണ്ട് കൈ അതല്ലോ കണക്ക്. അപ്പോ സഹസ്രശീരുഷ പുരുഷ സഹസ്രാക്ഷ സഹസ്രപാത് ആയിരം കാലം ഇരിക്കും, ആയിരം തലയ്ക്ക് രണ്ടായിരം കാലം വേണം. എന്നാലും തന്നെ എണ്ണ മുടിയാത്തത് ഇൻഫിനിറ്റ് നമ്മൾ, അതുകാരണം അപ്പടി ചൊല്ലരുത്. നമ്മ ഉപനിഷത്തുകളും ശരി സൂക്തങ്ങളും ശരി. അപ്പോ ഏകപ്പെട്ട കാലം എത്ര കാലം തിരിയാതെ അനേക വർഷം അതിലെ അവാത്സീത് തങ്ങിയിരുന്നാൽ നാരത്തിലെ പടുത്തിണ്ടിരുന്നതിനാലെ അല്ലാട്ടന വസിച്ചതിനാലെ നാരത്തെ അയനമാ സ്വീകരിച്ചതിനാലെ നാരായണൻകിറ പേര്. ആരെയും കേട്ടെന്ന് ചൊല്ലണം, ഭാഗവതം വസിക്കറളാ നാരായണൻകിറ വാക്കോട് അർത്ഥം എന്നത് നാരം നന തണ്ണി, തണ്ണിയിലെ വസിച്ചവൻ. നാരത്തെ അയനം നനന തങ്കുമിടം എന്നർത്ഥം, അയനം വീട് തങ്കുമിടം എന്നർത്ഥം, നാരം നന തണ്ണി എന്നർത്ഥം, തണ്ണിയ വീടാഹ കൊണ്ടവൻ. അപ്പടിയാക്കും നാരായണൻകിറ വാക്ക് വന്നത് ശരി. തണ്ണിക്ക് നാരം കിറ പേര് എപ്പിടി വന്നത്? തണ്ണിക്ക് നാരം കിറ പേര് എപ്പിടി വന്നത്? നരനിൽ നിന്ന് ഉണ്ടാകുന്നതിനാലെ നാരം, നരൻ നനന മനുഷ്യൻ എന്നർത്ഥം. ഇങ്ങല്ല, ഇങ്ങ പുരുഷൻ വിരാട് പുരുഷൻ എന്നർത്ഥം. വിരാട് പുരുഷനിൽ ഇരുന്ന് ഉണ്ടാനതാക്കും ജലതത്വം, നരനിലിരുന്ന് ഉണ്ടാനതിനാലെ നാരം, നാരത്തെ അയനമാ വെച്ചിട്ടതാലെ നാരായണൻ. പൂവിന്റെ കഥയെ കേട്ടിട്ട് പോവാതെ കഥയല്ല, ഇത് ഭാഗവത്തിൽ നിറയെ കാര്യങ്ങൾ തിരിഞ്ചുകർത്ത് കൊണ്ടു. അത് എന്താ കഥാ എന്താ കഥാകാലക്ഷേപോ ഇല്ലടാ, എന്താ സപ്താഹം നടത്തറവാന്നും ചൊല്ല മാട്ടാ. കേക്കറത്തുക്ക് ആളുകൾക്ക് നാട്ടമില്ലേ, ചാപ്പട്ടത്തുക്കാകുമ്പോൾ എങ്കിരുന്തോ കൂട്ടം കൂട്ടമാ വരുക. ഇത് എന്നെ മാജിക്കോ ഭഗവാനെ, എങ്കിരുന്ത് വറത് ചൊല്ലി വെച്ചതല്ലേ നേരത്തെ കേട്ട് തിരിഞ്ഞപ്പാ. ഇല എത്ര മണിക്ക്? ഒരുത്തരുടെ കോഴിയാ കത്തറ, ഒരു അരമണിക്കൂർക്ക് മിന്നാലെ വന്ന് അവരോട് കുടലഞ്ചാ പുരാണമാവത് കേട്ടിട്ട് പോപ്പെടാതാ. ഒരു മണിക്കുന്നാ ഒരു മണിക്ക് അഞ്ചു നിമിഷം ഇരിക്കുമ്പോൾതാൻ അന്ത പന്തലക്ക് വരുവാളാ ആളുകൾ. ഇത് എന്നത്? ഇത് സപ്താഹമല്ലാതെ ഭുക്താഹം ഭോജനാഹം ചാപ്പടത്തിക്ക് വേണ്ടി വരപ്പെട്ട കൂട്ടമാക്കും. കൊഞ്ചമല്ല നമ്മൾ നമ്മളുടെ ജീവിത രീതിയെ മാറ്റണം. ഗ്രാമത്തിലെ എങ്ങനെയാവും നല്ല കാര്യം നടക്കരുതെന്നാ, ഇഷ്ടമിരുന്നാലും ശരി ഇല്ല എന്നാലും ശരി, നിങ്ങൾ പോയി കൊഞ്ചം ഒരു അരമണിക്കൂറാവത് ഉക്കാന്നിരിക്കണം. നിങ്ങൾക്ക് ചാപ്പിട്ടും പോലാ വേണ്ടാ ചൊല്ലേ, ചാപ്പാട് വേണ്ടെന്നാ നടക്കുമാ. സപ്താഹമേ ചാപ്പാടിൽ തന്നെ ഇരിക്കു. ഈ നമ്മളോട് ഇന്ന വിശേഷങ്ങളെല്ലാം നമ്മളോട് എന്നെ വിശേഷം എടുത്താലും അതുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് ചാപ്പിടത്തേക്ക് ഏതാവതിരിക്കും. അതില്ലാട്ടന ഇതെല്ലാം എനിക്കേ കപ്പലേറി പോയിരിക്കും. നരസിംഹ ജയന്തി പാനകം രാമനവമി എന്നത് പടയാ. ഏ പല ഐറ്റംസ് ഇരിക്കാം, പായസം ഉണ്ടാ, പാ വടയും ഉണ്ടോ? ശരി. ഏ നീർമോര അത് വേണ്ട, പലയിടങ്ങളിലെ മോരെന്ന് പറഞ്ഞാലേ നീര് താൻ കിടക്കും. ആ തമിഴ് നീർമോരെന്ന് ചൊല്ലു.
அப்போ என்ன தானே நல்ல விஷயம் நடக்கிறது தானே நம்மால முடிஞ்ச மட்டும் அங்கே போய் ஒன்று கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திருவனந்தபுரத்தில் எங்கே நடந்தாலும் உடனே அங்கே ஓடிப்போய் உட்காரணும்னு நான் சொல்ல மாட்டேன். கரமனையில் ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு அரைமணிக்கூர் அரைமணிக்கூருக்கு முன்னாலே போயிருந்துட்டு சுபிட்சமாக நின்னா சாப்பிட்டு வாங்கோளே என்ன நஷ்டம் சாப்பிடணும் சொல்லலே. இப்படியாகும் நாரத்துக்கு தண்ணிங்கிற அர்த்தமும் நாரத்தை அயனமாக வச்சிருந்ததுனால நாராயணன்ங்கிறது இந்த நரகாங்கிறதுக்கு புருஷன் அர்த்தம், புருஷனிலிருந்து உண்டானதுனால நாரம், நாரத்தில நாரத்தை அயனமா வச்சுட்டதுனால நாராயணன். திரவியம் கர்மஜகாலஸ்ச ஸ்வபாவோ ஜீவையே வச்சாம் எதனுகிரகத சந்தி நசந்தி எதுபேட்சையாம். திரவியம் திரவியம் தானா ஜீவஜாலங்கள் அர்த்தம், கர்மம் ஜீவன்மாரோடு ஜீவன்மாருக்கு நிச்சயிக்க முடியாத அதிர்ஷ்டமான கர்மம். அதிர்ஷ்டம் தமிழில அதிர்ஷ்டம் எழுது, அப்படி அல்ல அதிர்ஷ்டம், திருஷ்டம் தானே தெரிஞ்சது காண முடியறது, அதிர்ஷ்டம்னா பார்க்க முடியாததுன்னு அர்த்தம். தமிழில வந்து லக்கு ஃபார்ச்சூன் பாக்யம்ங்கிற அர்த்தத்திலே அதிர்ஷ்டம், அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் நாக்க எழுதுறான், அப்படி அல்ல எழுதுறான் அதிர்ஷ்டம். தெரியாமைக்கு தப்பா யூஸ் பண்ணிட்டு அப்படி நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் தமிழில் இருக்கு. இப்ப ஜீவன்மாரோட கர்மம் காலம், அனுகூலவும் பிரதிகூலவுமான காலம், சுவாவம் சுவாவம்ங்கிறதுக்கு ஓரோன்னும் ஓரோ ரீதியில மாறுதல் அடையறது, இந்த மாறுதல் அடையறதுக்கு காரணமா இருக்கிறதாக்கும் சுவாவம்ங்கிறது. இல்ல பிறந்த குழந்தை அப்படி வளர்றது வளர்றது சொல்றோம், வளர்ந்துல மாறிண்டே இருக்கு, ஜாட மாறிண்டே இருக்கு. பிறந்த குழந்தைகளை பற்றி தானே சொல்லுவா, பிறந்த உடனே அப்பாவை கொண்டிருக்கு தோணுறது, பாட்டி உயரத்தை வந்து பார்ப்பேன், பாட்டியை உரிச்சு வச்சிருக்கு, ஓ பாட்டி உரிச்சு வச்சிருக்கு, பாட்டி பாட்டி உப்புல ஓட போறாளா பாட்டி உரிச்சு என்னெல்லாம் வார்த்தைகள் உரிச்சு வச்சிருக்கு. அப்போ ஜீவிகளோட சரீரத்தில மாற்றம் வர்றது மாறிண்டே இருக்கு, அந்த பரிணாமத்துக்கு காரணமானது வந்து அது பிரகிருதி சுவாவம், அதையாக்கம் இங்க சுவாவம் சொல்லித்து. ஜீவகா நனனா நம்ம ஓரொருத்தாள் ஸ்திரீயானாலும் புருஷனாலும் ஜீவகாங்கிறது புல்லிங்கம், ஜீவன் வியக்தி ஜீவன் அர்த்தம். எத் அனுகிரகத சந்தி எந்த ஒருத்தினோட ஆகிரகத்தினால இதெல்லாம் சம்பவிக்கிறதோ, திரவியம் கர்மம் காலம் சுவாவம் ஜீவன் இதெல்லாம் அந்த பரமாத்மா இருக்கிற வரைக்குத்தான் நடக்கும், அவரோட அனுகிரகத்தினாலே இருக்கு. நசந்தி எது உபேட்சையா அவர் விட்டாச்சனா இதொன்னும் இல்லை. ஸ்ரீமன் நாராயணனோடு வைபவமாக்கும் இங்க என்ன வியாக்கியானத்தில் நிறைய கொடுத்திருக்கான், மகத்தத்துவம் தொடங்கி பூமி வரையுள்ள பஞ்சபூத சமாஹாரத்தையாக்கும், திரவியம்ங்கிறது புண்ணியபாப ரூபமான கர்மங்களையாக்கும் கர்மம் சொல்றது, திரிகுணங்களுக்கு ஒரு இலக்கம் சம்பவிக்கும் போதையாக்கும் சிருஷ்டி தொடங்குறது, அதுக்கு காரணமாக இருந்த காலம், பரிணாமத்துக்கு காரணமாக இருக்கிற சுவாவம், சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்குள்ள நான்கிற பாவம், ஜீவன் இதெல்லாம் எந்த பகவானோட அனுகிரகத்தினால சம்பவிக்கிறதோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் சக்தி இருக்கோ, எவன் இல்லாட்டனா இது எதுவுமே இல்லையோ அப்படிப்பட்டவனாக்கும் பகவான். ஏகோ நானாத்வமன்விச்சன் யோகதல்பாத் சமுத்திதா வீரியம் ஹிரண்மயோ தேவோ மாயையா வியசிருஜத் த்ரிதா. முதல்ல பகவான் மாத்திரம் தான் இருந்தார், கிருஷ்ண மகாவிஷ்ணு ஆதிமே சொல்றாரு அகமே வாசமே அகமே வாசமே வாக்ரே நான்யத்யத் சதசத்பரம், இந்த சதுஸ்லோகி பாகவத்தில் முதல்லே சொல்லியாச்சு நான் மாத்திரம்தான் ஆதியில் இருந்தேன். அந்த ஒன்னா இருக்கப்பட்ட நாராயணன் தன்னை பலதாக்கணும்னு ஆசைப்பட்டதா, அதுதான் நம்மளெல்லாம் கஷ்டம், எல்லாம் அவர் பண்ணினது அவராக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் சொல்றோம்ல, அவருக்கு பேசாத அவர் ஒன்னா இருந்திருந்தா போராயிருந்தா நம்மளோட ரூபம் எல்லாம் எடுத்துட்டு என்னத்துக்கு இப்படி போட்டு நம்ம ரூபம் எடுத்து வந்தோடனே கஷ்டம் தொடங்குது. நான்கிறது அந்த ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட முறையில் வந்த உடனே ஜீவனாச்சு, இந்த ஜீவனாக்கும் ஜனன மரணங்களோட கடந்து போறது சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. என்னவானாலும் அந்த பகவான் ஸ்ரீஹரி நானாத்வத்தை ஆகிரகிச்சு யோக தல்பாத் சமுத்திதா யோக படுக்கை படுக்கைன்னு அங்க வந்து அந்த அர்த்தத்தில் இல்லை, யோக நிலையிலிருந்து தான் மாத்திரமா இருக்கிற யோக நிலையிலிருந்து எழுந்துண்டார். சமுத்திதா ஹிரண்மயா தேவகா பிரகாசம் தளங்கராரம் ஜொலிக்கிறாராம், அந்த பிரகாசஸ்வரூபனான பகவான் அவரோட சக்தியை மூணாயிட்டு விபஜிச்சார், மூணா பங்கு போட்டார் அவரோட சக்தியை, ஒன்னாயிருந்த சக்தியே அதென்னெல்லாம் அதாக்கும் ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அதிதெய்வமதாத்யாத்மம் அதிபூதமிதி பிரபுகோ
அதைகம் பௌருஷம் வீரியம் திருதாபித்யதச்சரணு. தெய்வத்துக்கு பிராதான்யமானது என்னன்னா அதிருஷ்டமானது. கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் பலதுக்கும் நமக்கு காரணம் சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு வியாதி வர்றது, கிட்னி தகராறுலாகுது, என்னன்னாலு ஒருத்தனுக்கு இருந்த இருப்பில் ஸ்ட்ரோக்கு வர்றது. ப்ரெஷரே இல்லை, ப்ரெஷருக்கு மருந்து சாப்பிடாதவன் டக்குனு ப்ரெஷர் கூடி ஸ்ட்ரோக்கு வர்றது. என்ன காரணம்? கிட்னி ஃபெயில் ஆகிறது. இருந்த இருப்பில் நெஞ்ச பிடிச்சுட்டு கீழே விடுறான், ஹார்ட் அட்டாக்கு, மற்ற என்னது பிளாக்குங்கிறான். இந்த பிளாக் எல்லாம் உண்டாக்குறதா தெரியுமோ? பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்னு ஒரு போஸ்ட் உண்டு வில்லேஜ் ஆபீஸில். அவரு பிளாக் டெவலப் செய்யறான். எல்லாம் பகவானோட லீலையும் அல்லாத என்ன சொல்றது? அதிருஷ்யமான காரணத்தோடு கூடினது அதிதெய்வம். அத்தியாத்மம்ங்கிறது தன்னோட சரீரத்தில் உள்ளது. அதிபூதம்ங்கிறது பஞ்சபூதங்கள் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அனுபவங்கள். இதெல்லாம் இப்படி மூணு தரத்தில் தன்னோட சக்தியை விபஜிச்சார் அந்த பிரபு. சமர்த்தன் அர்த்தம். அத ஏகம் பௌருஷம் வீரியம் என்னட்டு தன்னோடு ஒன்னாயிருந்த வீரியத்தை இப்படி மூணாயிட்டு விபஜிச்சார். அதையாக இனி சொல்ல போறான். அந்த ஷரீராகாஷாத் சிருஷ்டியை குறிச்சாக்கும் வர்ணிக்கிறார். பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டு தொலைச்சுட்டானே, அதெல்லாம் கஷ்டம். பேசாம இருந்திருந்தானே நமக்கும் கேட்காம கழியுமாயிருந்தது. பரீட்சத்துக்கு ஏழு நாள் தான் ஆயுசு, ஏழாமத்து நாளைக்கு தட்சகன் வந்து கடிப்பன். நமக்கு எத்தனை நாள் இருக்கு இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் பயமுறுத்தி விடுறேன். ஆருக்கு ஆரோட உயிர் எப்ப போறதுன்னு எப்படி தெரியும்? நல்லத ரெண்டு காதாலையும் குடிச்சுங்கோ, காதால குடியுங்கோ, பருகுங்கோ. பரீட்சித்து அப்படியாக எனக்கு நீ ஏழு நாளைக்கு லௌகிக காரியங்கள் கேட்கண்டாம். மொபைல் போன் எடுத்து ஆத்தியம் தூரம் எறிஞ்சுட்டான் கங்கையில. தெரியுமா உங்களுக்கு? வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுட்டு இருந்தான், ஆத்தியம் தூக்கி எடுத்து கங்கையில எறிஞ்சுட்டான். மண்ணாங்கட்ட வாட்ஸ்அப் மொபைலாக பெரிய செல்லிட்டு இருந்து. அது பாகவதத்துல வியாசர் சொல்ல, நான் சொன்னேன் கங்கையில மொபைல் போனை தூக்கி எறிஞ்சது. அவர் எழுதல, எழுத விட்டு போச்சு, மறந்து போச்சு. அந்த ஷரீராகாஷாத் புருஷஸ்ய விசேஷ்டதா ஓஜஸ்ஸஹோ பலம் ஜஜ்ஞே ததஹ பிராணோ மகானசோம். வியாபரிக்கணும், தனக்கு என்னதாவது செய்யணும், கர்மம் செய்யணும்ங்கிற ஒரு ஒரு பிரேரணை புருஷனுக்குள்ள வந்தது. அப்ப புருஷனோட சரீரத்துக்குள்ள, புருஷனோட சரீரத்துக்குள்ள என்ன இருந்தது? ஆகாசம். அதாவது ஆதித்ய சிருஷ்டி சூன்யம், ஒன்றுமில்லை. பகவானுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அனந்தமான ஆகாசம். அதுதான் பகவானுக்குள்ள ஆத்தியம் இருந்தது. அந்த ஆகாசத்திலிருந்து ஓஜஸ்ஸையும் சகாங்கப்பட்டதையும் பலங்கப்பட்டதையும் சிருஷ்டிச்சார். ஓஜஸ் இந்திரியங்களோடு சக்தி, சகஹான மனசோடு சக்தி, பலம் நன உடம்பிலுள்ள சக்தி. இப்படி உண்டு இந்திரியம் மனசு உடம்பு. இது மூணும் நல்ல பலமா இருந்தா தான் நம்மளும் பலமா இருக்க முடியும். மனசுக்கு பலம் வேணும், உடம்புக்கு பலம் இருந்தா போறாது. புல்தடிக்கு பயில்வானா இருந்தா போறாது. புல்தடிக்கு பயில்வான் என்னது? சரீரத்துல கொஞ்சம் இருக்கேன், சின்ன ஒரு இது வந்தாக்கன்னு அடிச்சு பண்ண கீழே விழுந்துருவேன். ஒன்னையும் தாங்கிக்க. சில ஆளுகள் வந்து மனசுல ரொம்ப லோலமா இருப்பான். பொண்ணா பிறந்தவளை பற்றி சொல்றது என்ன தெரியுமோ? உங்களுக்கு எல்லாம் நிமிந்து உட்காந்துக்கலாம், உங்களுக்கு அபிமானம். உங்களுக்கு சரீரத்தில் தான் சக்தி இல்லை புருஷால மாதிரி, மனசுக்கு நல்ல பலம். சாஸ்திரமே சம்மதிச்சிருந்து ஸ்திரீகளோட மனசோட சக்தி வேற ஒன்றும் இல்லை, நினைச்சதை நடத்துவான். புருஷன் வந்து பொண்ணா பிறந்தவள் நினைச்சதை நடத்துவன். இதுதான் வித்தியாசம். அவன் நினைச்சது நடக்காது, அவன் நினைச்சது நடக்காது. அவன் அப்படி உள்ள சக்தி உண்டு. காரணம் என்னென்னா மனசு தளரவே மாட்டான். நினைச்சதுல கொக்கு கொன்னே குறியிருந்தல்ல, வட்டுப்புடவை வேணும் தானே, வட்டுப்புடவை வரா, நெக்லஸ் வராது, வராதுக்கு இல்லை. காலம் வந்து அடுக்கல கதவும் காலம திறக்கல. என்னாச்சு இன்னைக்கு நேற்றுக்கு நெக்லஸ் வந்தாலே, நெக்லஸ் வந்து வேணும் அடுக்கலைய திறக்கிறது. அவன் பயங்கர ஓஜஸ் ஓஜஸ் அல்ல, இச்சாசக்தி, வில் பவர்னு சொல்லுவான். அந்த வில் பவர் ஸ்திரீகளுக்கு ஜாஸ்தியாக்கும். இப்போ ஓஜஸ் இந்திரிய சக்தி, சகா மனசக்தி, பலம் தேகசக்தி. அது கழிஞ்சு என்னது? மகான் அசுகு, மகானான பிராணன், மகானும் சைதன்யம் உள்ளதுமான பிராணன் பகவான் இருந்து ஜஜ்ஞே உண்டாச்சு. ஆருண்டாக்கினா? பகவானோட சங்கல்பத்தினாலே இதெல்லாம் அந்த விராட் புருஷனோட சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பிட்டு அனுப்ராணந்தியம் பிராணா பிராணந்தம் சர்வஜந்துஷு அபானந்தம் அபானந்தி நரதேவம் இவானுகாஹ. அடுத்தது பிராணனே ஆகும் சொல்றோம். பிராணன், இந்த பிராணனோட சாநித்தியத்தில ஆக்கும் இந்திரியங்கள் அதாவது கர்மத்தை சேர்றது. இந்திரியங்கள் என்னது? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், தொக்கு, அஞ்சு இந்திரியங்கள். இந்த அஞ்சு இந்திரியங்கள் வழியாக்கும் வெளிலோகத்தை பற்றியுள்ள அறிவு நமக்கு கிடைக்கிறது. பார்த்து
ரூபங்களை பார்த்து நிறம் ரூபத்தை நிறத்தையும் தெரிவிச்சு தெரிவிக்கிறது கண்ணு, சப்தத்தை தெரிவிக்கிறது காது, கந்தம் அது நல்லதோ மோசமோ மூக்கு, ருச்சி ஆறு தரத்திலுள்ள ருச்சி, ஷட்ரசம் அந்த ஷட்ரசங்கள் புளிப்பு எரிவு திதுப்பு உப்பு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த அந்த ஆறு தரத்திலுள்ள ருச்சி சவர்ப்பு சோர்ப்பு தான் தவறு சோர்ப்பு தான் கவர்ப்பு ரெண்டும் ஒன்று காரமாக உத்தேசிச்சது காரம் சவர்ப்ப கவர்ப்ப ரெண்டும் ஒன்று தான் நெல்லிக்காய் டேஸ்ட் நீங்க இந்த இது தந்திருக்கோம் அதோட பேர் என்னது ஞாவல் பழம் நாகப்பழம் தின்ன நாக்கெல்லாம் வயலிட்ட நிறமாகும் அது திதிக்கவும் செய்யும் ஒரு விறு விறு விறுன்னு இருக்கும் இதாக்கும் சவர்ப்பு இந்த சவர்ப்பும் கைப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது திதுப்பும் உப்பும் பத்த சத்ருவா கடைசி அதை பிடிக்காது பிடிக்காதுன்னு இந்த ஆறுலாம் சன்னியாசம் வேண்டாம் உங்களுக்கு சன்னியாசம் வேண்டாம் உங்களுக்கு லௌகிகம் கேட்டா போலும் சொல்லப்பட்டவா அவசானம் டயபெட்டீஸ் ரோகி பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறது மாதிரி விரக்தி சீலிக்கேண்டி வரும் ஆத்தியமே அது நல்லா இருக்குன்னு சுவீகரிச்சானே சரி பாவ நிறைய ஸ்வீட் எல்லாம் பாவக்காய் ஜூஸ் குடிக்கேண்டி வரும் பாவக்காய் ஜூஸ் குடிக்கேண்டி வரும் சொல்லுவா கசக்கிறது கசப்பு நல்லதாக்கும் உடம்பு மதுரம்ங்கிறது கபத்தை வர்த்திப்பிக்கும் ஜலத்தில் சரீரத்தில் கபம் வர்த்திக்கும் போதையாக்கும் ஜலதோஷம் வரும் கபம்ங்கிறது ஒரு தரத்துல ஜலாம்சமாக ஜலாம்சம் திதுப்பு ஜாஸ்தியாகும் அதாவது ஜலதோஷம் எல்லாம் இருக்கிற சமயத்துல நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா சட்டுன்னு ஜலதோஷம் போகாது அந்த சமயத்துல நீங்கள் சவர்ப்போ கைப்போ உள்ளதை கழிச்சுக்கணும் கைப்பு ரொம்ப நல்லது அதை கழிச்சா தானே பாராசிட்டமால் இருக்கே பாராசிட்டமால் இருக்கு அது ஒரு இடத்துல கிடக்கு சும்மா என்னத்த சொன்னாலும் பாராசிட்டமால் பாராசிட்டமால் ஒரு காரியம் டப்பா டப்பாவை போட்டு வாங்கி வச்சோம் கப்பண்டி மாதிரி அங்கே தின்றே இருக்கு ரொம்ப நல்லது கிட்னியும் லிவரும் எல்லாம் அடிச்சு போகும் என்னத்துக்கு சொன்னாலும் அதிர்க்கே இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்காரு சில டாக்டர்மார் இப்படி நம்ம ஓரோ சிம்டமா சொல்லிட்டு வரும்போது மருந்து எழுதிட்டே இருப்பா முதல்ல இவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறத வந்து கேட்கறது இது கிடையாது ஒரு டாக்டர் இருந்தா நான் பேரு சொல்றதுக்கு விரும்பல நிறைய டாக்டர்மார் அப்படித்தான் என்ன உட்காருங்கோ ரெண்டு நாளா பயங்கரமா மூக்கடைக்கிறது சுவாசம் விட முடியல எழுதியாச்சு மூக்கடைப்புக்குள்ள மருந்து எழுதியாச்சு தொண்டை வலிக்கிறது தொண்டை முழுங்க முடியல உபிநீர் கூட இறக்க முடியல எழுது அடுத்த எழுது இப்படி நீங்கள் 15 லட்சணம் சொன்னேன்னா 15 மருந்து அவர் எழுதியது நமக்கும் அதுதானே சந்தோஷம் நிறைய மருந்து தானே அதுல ஒரு மருந்து தானே மற்ற அசுகங்கள் எல்லாம் போகும் பாக்கி 14 புதிய வியாதியை உண்டாக்கும் புதிய வியாதியை உண்டாக்குற மருந்துகளாக்கும் நமக்கு சந்தோஷம் நிறைய எழுதி தந்திருக்காரு நிறைய எழுதி இப்ப பிராணன் பிராணனை சிருஷ்டிச்சு இந்த பிராணன்ங்கிறது என்னது இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டதாகும் இந்த பிராணசக்தி ஆசிரியச்சாக்கும் இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறது பிராணன் அகந்து போனா இந்திரியங்கள் பிரவர்த்திக்காது சம்சயம் உண்டா ஒருத்தன் செத்து கிடக்கான்னு இல்ல செத்து போன செத்து கிடக்கிறது உடம்பென்ன அவர் செத்து கிடக்காரு சொல்றதில்லை அவர் போயிட்டாருன்னு அங்கே சொல்றோம் இது என்னதான் இப்படி சொல்றோம் மாமா இன்னைக்கு காலமே போயிட்டேன் அப்ப அந்த உடம்பல்லாங்கிறது மனசிலாறதில்லவா அந்த உடம்புக்குள்ள இத்தனை நாள் குடியிருந்த அந்த என்னவோ ஒண்ணு அந்த உடம்பை விட்டு போயிடுத்தும் நல்லவா அர்த்தம் இது உசிரோட இருக்கும் போத ஏன் நாம புரிஞ்சுக்கிறதில்லை இதாக்கும் கொஸ்டின் உசிரோட இருக்கும் போத பர்த்தா பத்னியையோ பத்னி பர்த்தாவையோ அம்மா குழந்தைகளையோ அண்ணா அங்கிச்சியையோ அக்கா தங்கையோ ஒன்றும் இந்த ஃப்ரெய்ம் சரீரம் என்னவோ பந்தத்தை சொல்லிட்டு நடக்கிறேன் செத்து போனா போச்சு என்ன போச்சு நீ பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இருக்கேடா அங்க கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு கை இருக்கு கால் இருக்கு சரீரம் தலைமுடி எல்லாம் இருக்கே என்னடா போச்சு என்னாலும் நம்ம சொல்றோம் போச்சு அதை என்னந்தாலும் நேரத்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் உடம்போட இருக்கும் போத உடம்பிலே அந்த சைதன்யம் இருக்கும் போதையே அந்த உடம்புக்கு அந்நியமாக்கும் சைதன்யம் அது பகவத் ஸ்வரூபமாக்கும் என்னத்தினாலே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அஜ்ஞானம் அவித்யை அப்படி அசட்டு பிண்டங்களா இருக்கப்படாதுன்னு அது சொல்லுவோம் அசட்டு பிண்டங்கள் இல்லட்டா அதோட அழகான இருக்கு அசட்டு முண்டங்கள் ரெண்டு நல்லது அழகான வார்த்தை வடிகட்டின அசடு இன்னும் கொஞ்சம் கூட நல்லது வடிகட்டுறதுதான் தெரியுமோ தமிழில வடிகட்டுற அரிக்கிறது தேயிலை அதெல்லாம் இந்த காப்பி என்னதால அரிக்கிறது இல்லை பழைய இருக்கா ஃபில்டர் காப்பி ஓ இப்போழுண்டோ நிறம் இப்போழுண்டோ குணம் த்ரீ ரோசஸ் அதுதான் சும்மா சொன்னேன் த்ரீ ரோசஸ் சொல்றதுக்கு வேண்டி தான் சொன்னேன் குணம் மனம் ருச்சி இதெல்லாம் வந்து அதெல்லாம் காப்பி நான் நம்ப தான் அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் பிராமணாதன் டிகிரி காஃபின்னு சொல்லுவா டிகிரி சூப்பர் சிலவாளுக்கு அந்த டிகிரி காப்பியில கொஞ்சம் குறைஞ்சானாலும் நன்னாயில்லை தள்ளி வச்சுடும் என்னதானாலும் நீ விஷத்தை குடிக்கிறாய் அதுல வேற ருஜி வேற பாக்குறத உடம்ப கெடுக்கப்பட்டதாகும் காப்பி என்ன மனசிலாக்கிங்க காப்பியை விட தோஷம் குறவாக்கும் சாயையில்
പറ്റുമാനാ ഇത് രണ്ടും വിട്ടുകൊടുക്കും. നന്നാ പോച്ചു ഭാഗവതം കേക്ക പോണം, കാപ്പി ഇവിടെ ചൊല്ലറേ. പിന്നെ എന്തെങ്കിലും എന്നത്തെ ഇവിടെ ചൊല്ലണം? ഞാൻ കുടുംബത്തെ വിട്ട് വിടുങ്കോ ചെന്നാലും നിങ്ങൾ വിടുവേളാ, പാശത്തെ വിടുങ്കോ ചെന്നാ വിടുവേളാ, നമ്മ ഒന്നേയും വിടപാട്ടോ, കാപ്പിയാവത് വിടപ്പെടാതെന്ന് ഞാൻ കേട്ടേ. നരമ്പ തളർത്തിടും. ഇതെല്ലാം വന്ന് ബിവറേജസ്, നമ്മ ബിവറേജസ് കോർപ്പറേഷൻ തന്നെ മദ്യം ചൊല്ലുന്നത് ചേർന്നല്ലോ. പിണറായിയോട് ഗവൺമെന്റ് നന്നായി ചേർത്ത് ഒന്നാം തീയതി കടയെ തുറക്കണം എന്നാക്കും ചൊല്ലാ. ആ ഫ്രൈഡേ ഇല്ല, ഡ്രൈഡേ ഡ്രൈഡേ തന്നെ. എന്നതെന്ന് കേട്ടാനാ ഇത് പാത്തു മനിങ്ങൾ ഡെയിലി പാൽ ചാപ്പിട്ട് വാങ്ങുമ്പോ ഒരു നാളേക്ക് പാൽ ചാപ്പിടലാനാ ഒന്നും ചെയ്യാതെ വേണമെന്ന് നിങ്ങൾക്ക് പരീക്ഷിച്ചു പോയി. ഒരു നാളേക്ക് പാൽ കിടക്കലേ, കാപ്പി കുടിച്ച് കുടിച്ച് ശീലിച്ചാനാ അന്ന സമയമാകുമ്പോൾ കാപ്പി കിടക്കലേനാ എന്നോ ചെയ്യും. ആദ്യം വന്നേരിമ വരും, കോവം കോവമാ വരും, കോവം കോവമാ വരും. എന്നതെന്ന് അതേ കാപ്പി കിടക്കല് അത് വന്ന് എന്നത് മയക്കുമരുന്നോ മദ്യമോ മാതിരി ഒന്നാക്കും. കാപ്പി ബിവറേജസ് കൃത്യത്തിലെ ആക്കും, ഇന്ന് കോഫിയെയും കൂടെ ഇൻക്ലൂഡ് ചെയ്തിരിക്കും. കാപ്പി ചായ കോഫി ടീ ഇതെല്ലാം ബിവറേജസ് ആക്കുന്ന നാടികളിലെ ഒരു ഉണർവുണ്ടാക്കപ്പെട്ടത്, ഉണർവുണ്ടാക്കി ആദ്യം ഉണർവുണ്ടാവും. ഒരു കപ്പ് കാപ്പി കുടിച്ചാൽ ഫ്രഷാനത് മാതിരി ഇരിക്കും, നരമ്പ തളത്തിടും, നരമ്പ് തളന്നു പോവും. അന്ത സമയം ഒരു ഉന്മേഷം തോന്നും, പ്രഫ്രഷിംഗ് ആയിരിക്കും. നമ്മുടെ ഒന്നും വിട്ടുടാതെങ്കോ അതൊന്നും വിട മുടിയാതെ കാപ്പിയല്ല ഞാൻ ചുമ്മാ ചെന്നെ, എന്നോട് ഒരു ആശയ ചെന്നെ, ഞാൻ വിട്ട വിട്ടവനാകും. അതിനാലും കാപ്പി ചായ ഗോപാലിജി ചൊല്ലി വിട്ടതാക്കി, ഞാൻ ഷെയറിനാവും വിട്ടതാക്കി. അതുക്കപ്പുറം ഇതുവരെ കാപ്പി കുടിച്ചിട്ടില്ല, എത്രയോ വർഷമാച്ചു, ഏഴാം ക്ലാസ്സിലെ എട്ടിലേനോ പഠിക്കുമ്പോ അദ്ദേഹം വിട്ടെ. അതുക്കപ്പുറം ഇതുവരെ കുടിച്ചിട്ടില്ലേ, കുടിക്കണം എന്ന ആശയുണ്ടോ? ആശയും ഇല്ല. ആശയിരിക്കാനെ കുടിച്ച് തലക്കിലാമേ ഉള്ള അല്ല അല്ല വേണ്ടാന്ന് തീരുമാനിച്ചാനാ. ഒന്ന് കിടക്കാതിരിക്കുമ്പോ അതിലെ വിരക്തി വറവല്ല, അത് മനസ്സ് ആദ്യം വേണ്ടാന്ന് വെക്കണം. മനസ്സ് വേണം വേണ്ടാന്ന് വെക്കരുത്. കിടക്കാതെ നമുക്കൊരെണ്ണം കിടക്കാതെ തെരിഞ്ഞാനാ ആശ പോകാതെ നന്നാ നിങ്ങ മനസ്സിലാക്കിങ്കോ. മനസ്സ് അതുക്ക് വേണ്ടി തവിച്ചിട്ടിരിക്കും, എങ്കടാ കിടക്ക പോറതെന്ന് നെനച്ചിട്ടേ ഇരിക്കും. അതേ മനസ്സ് വേണ്ടാന്ന് വെച്ചാനാ നിശ്ചിന്തയാച്ച് ശാന്തമായിടും. വേണ്ടാം, ഇതുക്ക് നമുക്ക് എന്ത ബന്ധവും ഇല്ലേ, തീരുമാനം പണ്ടിട്ടാ പോരും. രൂപ പടുത്ത് നിർത്തിന്റെ നിർത്ത് അത്രയൊന്നും എളുപ്പമല്ല. കുടികാരനോട് കുടിയാവും നിർത്തിട്ടില്ല, ബ്രാഹ്മണങ്ങളുടെ കാപ്പി കുടിയെ നിർത്താൻ മുടിയാതെ. അയ്യോ എന്നെല്ലാം ഇതുകൾ കാട്ടറ തീരുമാനം, ഇതുകൾ എന്താ ചെല്ല പറഞ്ഞത്? എന്റെ അടുത്തേക്ക് ചെല്ലുമ്പോ അത്യാവശ്യം തന്നെ ഒന്നും കഴിക്കപ്പെടാതെ കാപ്പി എമ്പിട്ട് വേണമെങ്കിലും കുടിച്ചിട്ടില്ല. എന്ത് ശാസ്ത്രത്തില് ചൊല്ലിരിക്ക്, എനിക്ക് മനസ്സിലേ ആമാട്ടേങ്കറത്. എന്ത് ശാസ്ത്രത്തില് ചൊല്ലിരിക്ക്, കാപ്പിയെ കുടിക്കപ്പെടാതെ ആ ശാസ്ത്രത്തില് ചൊല്ലിരിക്ക. ശാസ്ത്രം എഴുതിന കാലത്തിലെ കാപ്പി ഇല്ലേ, അതുക്കപ്പുറമാക്കും വന്നത് ഇരുന്നിരുന്നാണ് ചൊല്ലിരിപ്പ. അങ്ങ് മദ്യം കുടിക്കപ്പെടാതെ എന്നെല്ലാം ചൊല്ലിരിക്ക്, മദ്യപാനം പെടാതെ ചൊല്ലിരിക്ക്. അന്ത ബിവറേജ സംഘത്തിൽ തന്നെ എന്റെ കാപ്പി ടീ വെറുതെ, അപ്പൊ കാപ്പി ചായ വന്ന് വെറുതെന്നാല് അത് ഉപയോഗിക്കപ്പെടാതെ എന്ന് വേണം നമ്മൾ മനസ്സിലാക്കരുത്. പിന്നെ അത് എമ്പിട്ട് പോണാലും കുടിക്കലാന്ന് തന്നെ ഇതിവിടെ ഇഡ്ഡലി തിന്ന് തൊലച്ചിരിക്കലാമേ. ഇത് കാപ്പി എത്ത ഇവിടത്തെ ഇവിടെ കാപ്പി ഇവിടെ എമ്പിട്ടോ നല്ലതാക്കി ഇഡ്ഡലി ആദ്യം വരുമ്പോ ദിവസത്ത് ഒന്നും കഴിക്കപ്പെടാതെ, ഒന്നും കഴിക്കപ്പെടാതെ തന്നെ കാപ്പിയും കുടിക്കപ്പെടാതെ. പാൽ ചാപ്പിടും കോളേ, പാലില്ലേ കാപ്പിപ്പൊടിങ്കിറ വിഷത്തെ പോട്ടു കലയാ കലവാ കലവൈ കലന്ത് ഇത് എന്നത്തേക്ക് ഇപ്പിടി കുടിപ്പാനെ. പക്ഷെ അത് എന്നെ ശീലിച്ചാനാ എന്നെല്ലാം വേണാലും ചെല്ലുമ്പോ കാപ്പി നമ്മളെ മുടിയാതെന്ന് തീരുമാനം പണിണ്ടോ. അപാനന്ദം അപാനന്ദി നരദേവം ഇവാനുഗാഹ, ഒരു രാജാവ് ഭൃത്യന്മാരനുസരിക്കുന്നത് മാതിരി പ്രാണനെ ഇന്ദ്രിയങ്ങൾ പിൻപറ്റി പോറത്. ഇന്ദ്രിയങ്ങൾ അടിമ ഇന്ദ്രിയങ്ങളോട് നാഥൻ നായകനാക്കും പ്രാണൻ. പ്രാണസ്പന്ദനം ഉടമ്പിലില്ലയാന കൺപാക്കാതെ കാത് കേൾക്കാതെ മൂക്ക് മുകരാതെ നാക്ക് ചുവയ്ക്കാതെ തോൽ ഉണരാതെ. പ്രാണേന ക്ഷിപദാക്ഷത്ര അന്തരാജായതേ പ്രഭോഹോ പിപാസതോ ജക്ഷതശ്ച പ്രാങ്മുഖം നിരഭിദ്യത. സ്ഥൂല ശരീരം എപ്പിടി ഉണ്ടാച്ചു എന്നാക്കും ചൊല്ലറ. അല്ലേട്ടനെ ഒരു ഗർഭത്തിലിരിക്കപ്പെട്ട കുഴന്തയെ ഇന്ന കുഴന്തയോട് അംഗ അവയവങ്ങൾ ഏതാണ്ട് ഇപ്പിടിത്താൻ രൂപപ്പെടുന്നത്. അമ്മക്ക് തിരിയാതെ അപ്പാവുക്ക് തിരിയതേ ഒന്നുമേ തിരിയാതെ പാവം ശിവനേന്ന് അവരൊക്കാന്നുണ്ട്. ഉള്ള എന്നെ നടക്കുന്നത് അമ്മയ്ക്കേ തിരിയ മാട്ടേങ്കറേ. പ്രസവത്തോടെ വെളിയിൽ വരുമ്പോ എന്നറമാരിക്ക് കുഴന്തായി നിറയെ മുടിയിരിക്കടി പിന്നെ പോട്ടുക്കോ മുടിയിരിക്കാൻ. അത് എന്നെ പാട് പെടുത്ത പോറത് വളർന്നു കൊണ്ടാനാ കുഴന്തയിലെ എല്ലാം നന്നാത്തായിരിക്കും. ആൺകുഴന്തയും മുൺകുഴന്തയും അല്ല പാത്ത കുഴന്തയിൽ പാത്താച്ചനാണ് ആണാ പൊണ്ണാച്ച കണ്ടുപിടിക്കുകയും മുടിയത് വളർന്ന് വന്ന് അത് എന്നെ പാട് പെടുത്ത പോറത്. ഹിറ്റ്ലർ ബിൻലാദൻ ഇതുമാരിയുള്ള ആളുകളെല്ലാം ഇരുന്ന ഇവ എല്ലാം ചിന്ന കുഴന്തയായിരുന്ന ആളുകളാക്ക് അവളുടെ അപ്പ അമ്മ നെനച്ച് പാത്തിരിപ്പാള ഇപ്പിടി ഒരെണ്ണം ഇപ്പിടി വളർന്ന് ഇപ്പിടി ആയിരിക്കും. എല്ലാം ആച്ച ആച്ച് എന്നെ വാച്ചാ വാച്ചത് പോച്ചാ പോച്ചു എന്നാ നല്ല കുഴന്തയെ നല്ല പയ്യനാ നല്ല പൊണ്ണാ വളർന്നുതാനാ അപ്പ അമ്മമാര് കൊടുത്തു വെച്ചിരിക്ക ഇല്ലേട്ടനാ അമ്പിട്ട് താൻ കൊടുത്തു വെച്ചിരിക്ക. പ്രാണേന ക്ഷിപദാ ക്ഷുത്രഡന്തരാജായതേ പ്രഭോ
பிரபுவுக்கு சரீரத்துக்குள்ள பிராணன் வியாபரிக்க தொடங்கிது. பிராணன் உண்டாச்சு சொல்லுதல்ல, அந்த பிராணன் சலிக்க தொடங்கிது. பிராண சலனமாக்கும் பசிக்கும் தாகத்துக்கும் காரணம். இங்க பாத்துங்கோ, என்னவோ ஒரு எரிச்சல் வரும், நல்லா பசிக்கும்போது பாத்துங்கோ, வயத்துக்குள்ள ஆரோ அடுப்பு மூட்டினது மாதிரி, என்னடா கிடைக்கிறது, ஜாடராக்னி என்னன்னு சொல்றா, அக்னிக்காக்கு இந்த சூடு. அப்ப பிராணன் வந்து ஊஷ்மாவாக்கும், சூடு சூட நிலநிறுத்துறதாக்கும். அப்போ இந்த பிராணன் தாகிக்கிறது, இந்த பசியும் தாகவும் அக்னி தர்மங்களாக்கும், அக்னியாக்கும். இப்ப பிராணன் அக்னிமயனா இருக்கான்னாக்கும், அந்த அக்னிமயனான பிராணன் பசியையும் தாகத்தையும் உண்டாக்கினார். பிபாசதோ ஜக்ஷதஸ்ய, குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் உள்ள ஆகிரகம் உண்டாச்சு. ஆருக்கு? ஜெகதீஸ்வரனுக்கு, அந்த சைதன்ய சுரூபிக்கு. ஒரு குழந்தைக்குள்ள இந்த சைதன்யம் இருக்கு, அந்த சைதன்யமாக்கும் இந்த குழந்தைக்கு வேண்ட அங்க உபாங்கங்களை உண்டாக்குறது. அம்மைக்கு ஒரு பங்கும் கிடையாது. அம்மையோடு உதரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, பயத்தில் நடக்கிறதுன்னு உண்டு. பிராங் முகம் நிரபித்யதா, ஒன்னாமத்த முகம், முகம் நனன துவாரம் அர்த்தம். ஓ, ஒன்னாமத்த துவாரம் உண்டாச்சு, என்னது? வாய் அர்த்தம். முதல்ல பகவான் சிருஷ்டிச்சது வாயையாக்கும், கண்காதெல்லாம் அப்புறம். அதனாலதான் நம்ம வாய், அதுக்கு என்னதாக வேணும், முதல்ல பகவான், பகவானுக்கே தோன்றிருக்கும் ரொம்ப பிரதானப்பட்ட அவயவம் வாயாக்கும். என்னதால சிருஷ்டிச்சாருன்னா, உடம்பு வளர்றதுக்கு ஆகாரம் வேணும். இப்போ பசி தாகம் எல்லாம் இது செய்யும் போத எந்த துவாரம் வழியா இது சாப்பிடும்? அப்ப வாயெல்லாம் அது சிருஷ்டிக்கணும். பாக்குறது பாக்கலானாலும் குழப்பம் இல்லையே. வாயில்லாதக்கு பிறந்த ஒரு குழந்தை உண்டு, வாயில்லா குந்திலப்பൻ. இதுல பறைவற்ற பந்திரி குலத்துல வாயில்லா குந்திலப்பൻ வரருஜியும் தன்னோட பத்னியான அந்த பறைய ஸ்திரீயுமா கூட போயிட்டே இருந்தா, ஓரோ குழந்தை பிறக்கும் போதையும் இவ கேப்ப, குஞ்சിന് வாயுண்டோ? ஆ, குஞ்சിന് வாயുണ്ട്. വാകേറിയ ദൈവം കുട്ടിയെ വളർത്തി എരയും തരും. വായെപ്പിടി കിഴിച്ചു വിട്ടാരല്ലോ, ഒരു ദ്വാരം ഉണ്ടാക്കി വിട്ടിരിക്കാരെ. അപ്പൊ അന്ത വായിലെ പോടത്തുള്ള ചാപ്പാടും കിടക്കും, അന്ത കുഴന്ത അങ്ങ് വിട്ടുടുവല്ലോ. കൈക്കുഴന്ത, കൈക്കുഴന്ത കൂടെ അപ്പത്തൻ പെത്ത് പോട്ടിരിക്ക. ഇവ തമ്മിലുള്ള എഗ്രിമെന്റ് ആയിരുന്നു, ഞാൻ ചൊല്ലർത്ത് അതുമാരി അനുസരിച്ചിരിക്കണം, ഇല്ലേട്ടനെ എങ്ങ കൂടെ വരണ്ടെന്ന് വരരുചി ആദ്യമേ വലിടുവൻ. കുഴന്തയെ ഉപേക്ഷിപ്പൻ. ഇപ്പടി 11 കുഴന്തയും വഴിയിലെ ഉപേക്ഷിപ്പൻ. ഓരോ കുഴന്തയും ഓരോ ജാതിയിലുള്ളവ എടുത്ത് വളർത്തുക. ഓരോരുത്തള അന്ന കഥ വന്ന് എതിലുണ്ടു, എന്ത ബുക്കിലുണ്ടു? പറയുപറ്റ പന്തിരി കുലത്ത് പറ്റിന. അത് കഥ, കഥയോട് പേര്. അത് എന്ത ബുക്കില് നിങ്ങൾ വാശ? എന്ത ബുക്കില്? നോവലാ. അപ്പൊ ആരെ അപ്പൊ എഴുതിരിപ്പ ഉങ്ങൾക്ക്? ഐതിഹ്യമാല, ഐതിഹ്യമാല എന്നൊരു കൊട്ടാരത്തിൽ ശങ്കുണ്ണി എഴുതിന ഒരു ഇമ്പിട്ട പുസ്തകം. അതിലെ അശട്ട് കഥകളും ആവാസ കഥകളും നിറയെ ഉണ്ട്. നല്ലത് നമുക്ക് എടുത്തുകലാമേ. ഓരോ ഇടത്തിലുള്ള ഐതിഹ്യം അശട്ടുത്തനം നിറയെ ഉണ്ട് അതില്, കഥകളാകും. കടൈശിയിലെ 12-ാമത്തെ കുഴന്തയും പുറത്തത് പ്രസവിച്ച കുഞ്ഞിന് വായുണ്ടോന്ന് കേട്ട ഇവൾ എന്നെ ചെയ്തായിരുന്നു. കുഴന്തയ്ക്ക് വായിരുന്നത്, വായുണ്ടാന അതേയും ഉപേക്ഷിച്ച് ചൊല്ലിടുവരെ ചൊല്ലിട്ടു, വായില്ല എന്ന് പറഞ്ഞാൽ. അപ്പൊ അന്ത കുഴന്തയോട് വായ് മറഞ്ഞു പോയി. അതാക്കും വായില്ല കുന്നിലപ്പൻ. അങ്ങേ ഒരു പ്രതിഷ്ഠയുണ്ട്, വായില്ല കുന്നിലപ്പനക്കെല്ലാം പ്രതിഷ്ഠയുണ്ട്. അവിടെ ഒരു കഥ. അപ്പൊ ഭഗവാൻ അവന്തുതാ കടമറ്റത്തെ കത്തനാരും വന്നിരിക്കേ. അപ്പൊ ഭഗവാനുക്ക് ചാപ്പിടണംങ്കറ ആശ വന്നത്, ആശ വന്നിറന്ന വായുണ്ടാച്ചു. ഏതായാലും ചാപ്പിടുവർ, ചാപ്പിടണംങ്കറ ആശ വന്നാച്ച്, വായുങ്കറ ദ്വാരമില്ലാട്ടെന്ന ചാപ്പിട മുടിയുമാ. അപ്പോ ആഗ്രഹത്തിൽ ഇരുന്നാക്കും അവയവങ്ങൾ ഉണ്ടാറത്. പാക്കണംങ്കറ ആശ വന്നിറന്നയാക്കും കണ്ണു വന്നത്. നന്നാ മനസ്സിലാക്കിക്കണം നിങ്ങൾ, തിരുപ്പിയല്ല കണ്ണിരിക്കുന്നതിനാലെ പാക്കറോന്നല്ല, നമ്മ പാക്കണം എന്ന് ആശപ്പെട്ടതിനാലെ നമുക്ക് കൺകടച്ചത്, കേക്കണം എന്ന് ആശപ്പെട്ടതിനാലെ കാത് വന്നത്, ചാപ്പിടണം കുടിക്കണം എന്നല്ല ആഗ്രഹം വന്നതിനാലേക്കും വായി വന്നത്. മുഖതസ്താലു നിർഭിന്നം ജിഹ്വാതത്രോപജായതേ തതോ നാനാരസോജ്ഞേ ജിഹ്വയായോധിഗമ്യതേ. മുഖത്തിലിരുന്ന് താലു, താലുവും കറുത്തക്ക് അണ്ണാക്കുമല്ലോ ഏറ്റവും ഉള്ള വായ, നന്നാ തുറന്നു പാത്താന. വേറൊരാളുടെ വായ തുറന്നു പാക്ക ചൊല്ലാതെങ്കോ, വേറൊരാളുടെ വായ തുറന്നാലും നന്നാ വായ തുറന്നാൽ തന്നെ ഒരു കാര്യം ചിലപ്പോ അടയ്ക്ക മുടിയാതെ, ചിലവ കൊട്ടാവി വിട്ടിട്ടു വായ അടയ്ക്ക മുടിയാതൊക്കെ എന്നാ പാട് വിടുവാതെ രീമാ. വായ രൊമ്പ ലിമിറ്റിന്റെ മേലെ തുറന്നാൽ തന്നെ വെട്ടിമുറിച്ച ഓട്ട വർഷം മാതിരി ജാസും കയറി ജാമായിടും. അടയ്ക്ക മുടിയാ പിന്നെ രൊമ്പ കഷ്ടപ്പെട്ടല്ലാന്ന് തരണം. നമ്മളെ വന്ന് അന്നേരം വേറൊരാളെ ചെയ്യണ്ട, നമ്മ കണ്ണാടിക്കുള്ള വായ നന്നാ തുറന്നു പാത്താച്ചന. ഇന്റെ മേലെ ഒരു ചിന്ന ഒരു സാധനം അണ്ണാക്ക് ചൊല്ലുക, ഇപ്പൊ തൊങ്ങിണ്ടിരിക്കും അണ്ണാക്ക്. ഇതാക്കും വാസ്തവത്തിൽ സ്വാദ് അറിയിച്ച് തറത് എന്നെല്ലാം ആക്കും. അതയാക്കും താലുവും കറത്. മുഖതസ്താലു നിർഭിന്നം, അത് ഇന്ദ്രിയം വായും കറ നാക്കും കറ ഇന്ദ്രിയത്തോടോ അധിഷ്ഠാനമാക്കും. അതുണ്ടാച്ച് അതിലെയാക്കും നാക്കുണ്ടാച്ച്, അതിലിരുന്ന് പല തരത്തിലുള്ള രസങ്ങൾ ഉണ്ടാച്ച്, അന്ത രസങ്ങളെ തെരുവിച്ച് തറത് ഇന്ത നാക്കാക്കും. വിവക്ഷോർ മുഖതോ ഭൂമനോ വന്യർ
வன்ஹிர்வாக் வியாகிருதம் தயோஹ ஜலேவை தஸ்ய சுஜிரம் நிரோத சமஜாயத. பேஷணம்ங்கிற ஆசை வந்தது. பேஷணம்ங்கிற ஆக்ரம் பேசறதுக்கு இதே நாக்குதான், சாப்பிடறதுக்கு உள்ள அந்த அதுக்கு தானே வாய் வந்தது இல்லை, அது பிள்ளையாக்கும் நாக்கு. இந்த நாக்கேதான் பேசறதுக்கு உபயோகிக்கிறது. பட்சே ரெண்டோட அதிஷ்டான தேவன் தேவதை வேறையாக்கும். பேசணும்னு ஆக்ரம் ஆக்ரம் உண்டான உடனே அந்த பரமாத்மாவோட முகத்தில் இருந்து அக்னியும் வாக்கும் உண்டாச்சு. அக்னியும் வாக்கும் ரொம்ப பந்தப்பட்டதா, அக்னியும் வாக்கும் அது ரெண்டும் சேர்ந்து சப்தம் உண்டாச்சு, சம்பாஷணம் உண்டாச்சு. அந்த அக்னி கொஞ்ச காலம் ஜலத்துல மறைஞ்சிருந்தது, ஜலத்துல ஒளிஞ்சின்றிருந்தது, வெளிப்படாம இருந்தது. அந்த வெளிப்படாம இருக்கிறதுனாலேயாக்கும் ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசாது. பிறந்த உடனே ஏன் பேசுறது இல்லையு கேட்டானா, அது வந்து அந்த அக்னி ரூபமான வாக்கு தண்ணியில முங்கி கிடக்குன்னு, ஜலத்துல முங்கி இருந்தது. குழந்தைக்கு வாயிருக்கு, துப்பல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, பேச்சு மாத்திரமே வரமாட்டேங்கிறது. அது ஜலத்துக்குள்ள இந்த அக்னி ரூபமான வாக்கு ஒளிஞ்சுட்டு இருந்தது. அப்படியாக சொல்றான் சாஸ்திரம், சொல்றது அப்படியாக. அதனால அந்த அக்னி வெளிக்கிளம்புறதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். ஊன்னெல்லாம் அதையும் சொல்லும், அது கழிஞ்சு நம்மளையே எடுத்து மலத்தி அடிக்கத்தக்கன பேசும். நிறைய பேர் மூக்குல வரப்பாயும், அடி 2.5 வயசாச்சு என்ன பேச்சு பேசுறது, சத்தியமா பேசும் சில ஒன்று. அப்பா அம்மையில தூக்கி எடுத்து காலு மடக்கி அடிச்சுடும், ஒற்றை அடியாகும். அப்பா அம்மையோட அட்ரஸே இருக்கா, எங்கேயோ போய் விழுவா, என்ன செய்யறது, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறது மாதிரி அப்பா அம்மையோட அந்த குணங்கள் குழந்தையில காணுமே. அப்ப நிரோதம், ஆதியம் வாக்குக்கு நிரோதம் உண்டாயிருந்தது, பின்னத்தான் அது வெளி கிளம்புறது. நாசிகே நிரபித்யேதாம் தோதூயதி நபஸ்வதி தத்ர வாயுர் கந்தவா கந்தவஹோ கிராணோ நசி ஜிகிரக்ஷதாம். பிராணவாயு உள்ள சலிச்சுட்டே இருக்கு, உள்ள சலிச்சுட்டே இருக்கு, அதுக்கு உள்ளே வெளியிலே போயிட்டு வரண்டாமா, அப்பத்தானே சுவாசம். வெளியில் இருந்து வாயுவை உள்ள எடுத்து அதிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் லங்ஸ் எடுத்து சுத்தமான ஆக்சிஜனை எடுத்து, அல்ல லங்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அல்ல எடுக்கிறது, ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடணுமே, வெளியில விடுறதுக்கு வேண்டி. அப்ப சுவாசம் உள்ள ஏறத்துக்கும் வெளியில இறங்குறதுக்கும் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸிட் பாயிண்ட் வேணும். அதாக்கும் மூக்கோட அதிதேவத யாராக்கும் ஓர்மை இருக்கா, அஸ்வினி தேவன்மார் இரட்டகளாகும். மூக்கில் ரெண்டு துவாரம் இருக்கிறதுனால அஸ்வினி தேவன்மார் இரட்டகளாக்கும் மூக்கோட அதிதேவதகள். இப்ப நாசாத்வாரங்கள் உண்டாச்சு, அதுல கந்தத்தை கொண்டு நடக்கிற உள்மூச்சு வெளிமூச்சுங்கிற ரூபத்திலுள்ள காற்று உண்டாச்சு. இதெல்லாம் அப்படியாக்கும், இந்திரியங்களும் வாயுவும் அதோட தேவதை இதெல்லாம் ஒரே சமயத்தில் உண்டாகிறதுனாக்கும். தேவதையும் எல்லாம் ஒரே சமயத்துல வாசனையை கிரகிக்கணும். வாசனைன்னு என்னன்னா மற்ற அந்த பூர்வஜென்ம வாசனைகளல்ல, வாசனையை கிரகிக்கணும், மணக்கணுங்கிற ஆசை பகவானுக்குள்ள வந்தோடனையாக்கும் மூக்கு. இந்த இந்திரிய சிருஷ்டி எல்லாம் ஆசையிலிருந்து வந்ததா, நம்ம கேட்டு வாங்கினதாக்கும். நம்ம கேட்காததொன்னும் பகவான் தரவே இல்லை, தர போறதும் இல்லை, தரவும் மாட்டார். அதெல்லாம் அவரோட ஏற்பாடு. யதாத்மனி நிராலோகம் ஆத்மானஞ்சதிருக்ஷத விபின்னே ஹ்யக்ஷிணீதஸ்ய ஜோதிஷ் சக்ஷுர் குணகிரகாம். இதெல்லாம் ஆனாலும் வெளிலோகத்தை பார்க்கறதுக்குள்ள கழிவில்லை, கண்ணுங்கிற இந்திரியம் உண்டாகலை இதுவரை. அப்ப வெளிலோகத்தை பார்க்கணும், தன்னோடு சரீரத்தையும் மத்ததையும் பார்க்கணும்னு பகவானுக்கு ஆசை வந்ததா. ஆசை வந்தோடனே ரெண்டு துவாரம் முகத்துல உண்டாச்சு, ரெண்டு கண்ணு. வாஸ்தவத்துல இந்தி கண்ணுங்கிற இந்திரியம் சூக்மமாக்கும், சூக்ம சரீரத்தில அதை பொருத்தி இருக்கிற ரெண்டு ஓட்டதான் இந்த சரீரத்தில். இந்திரிய கோளம் தான் சொல்றோம், இந்த எலும்பு கூடோட எல்லாம் கண்ணோட பாகத்தில் வந்துக்கலாம், ரெண்டு ஓட்டதான் இருக்கு. இந்த கிருஷ்ணமணி சொல்றோம் அல்லவா, அதல்ல வாஸ்தவத்தில பாக்குறது. நேத்திர இந்திரியம்ங்கிறது சூக்மமாக்கும், அது சூக்ம சரீரத்திலேயாக்கு இருக்கு. இந்த சூக்ம சரீரத்திலே இந்திரியங்களுக்கு தோஷம் எதுவும் இல்லை, ஸ்தூல சரீரத்திலேயாக்கும் தோஷம். ஒருத்தர் இந்த ஜென்மம் குருடனா இருக்கான் வச்சுங்கோ, கண்ணில்லை அல்லவா, அப்ப எல்லா ஜென்மத்திலையும் குருடனா இருக்கண்டாமா, அது ஏன் வர்றதில்லை. இந்த ஜென்மத்திலே ஸ்தூல சரீரத்திலுள்ள அந்த கோளம் தகராறிலாயிருக்கும், அதனால சூக்மேந்திரியமான நேத்திரம் இருந்தாலும் அவனுக்கு பார்க்க முடியலை. பார்க்கணமானனா சூக்மேந்திரியம் இருக்கு, அதுல தோஷம் எதுவும் இல்லை. ஸ்தூலமான அந்த இடத்துல அதுலயும் கோளார் எதுவும் இருக்கப்படாது. இப்போ லைட் போட்டானா லைட் எரியணும் தானே, முதல்ல பல்ப் இருக்கணும் இல்லவா, டியூப்லைட்டோ எல்இடியோ பல்ப் இருக்கணும், கனெக்ஷனும் சரியா இருக்கும். இந்த கனெக்ஷன்ல சுவிட்சும் எல்லாம் வரும், கனெக்ஷன் நல்லாயிருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுளோ பண்ணினாத்தான் லைட் எரியும். இதே மாதிரி சூக்ஷ்ம இந்திரியங்கள்ல தோஷம் இல்லையானாலும் அதோடு ஸ்தூலமான தலத்துல ஏதாவது கோளாறு இருந்ததானா
அந்த இந்திரியம் ஒர்க் செய்யாது. இப்ப பாத்துக்கோ, ஊமகள் பேச முடியாதவா இருக்கா? நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, சுண்டு இருக்கு, ஏன் பேச்சு வரல? வாக் இந்திரியமாக்கும் பேசுறதுக்கு சகாயிக்கிறது. வாக்குங்கிற இந்திரியம் அது சூக்ம சரீரத்திலே ஆக்கும். அந்த சூக்ம சரீர அந்த இந்திரியம் இந்த ஸ்தூல நாக்கு வழி பிரவர்த்திக்க மாட்டேங்கிறது. என்னவோ கனெக்ஷன் கோளாறு வச்சுங்கோ. ஏன் செய்த பாவம்? இந்த இந்திரியங்கள்ல தோஷம் வரப்பட்டது நம்ம பண்ணின பாவத்தினாலே. நமக்கு எல்லா அஞ்சு இந்திரியங்களும் ஓகேயா இருக்கு, கை கால் ஊன ஒன்றும் இல்லைன்னு தானே நம்ம பெரிய பாவம் ஒன்றும் செய்யலன்னு. ஊனமுற்ற எத்தனை குழந்தைகள் இருக்கு, பிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்றான்லவா, எத்தனை குழந்தைகள், என்னெல்லாம் சேரான் தெரியுமா மனுஷன். ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்தார், பையனோட ஆல் பாடி ஸ்கேன் கம்ப்ளீட் செக்கப் செய்துட்டு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஒரு மாமா சொன்னார். அவனுக்கு ஒருவிதமான கோளாறும் இல்லை. கண்ணு நன்னா தெரியறது, காது நன்னா கேட்கறது, நாக்கு நன்னா ருசிக்கிறது, சரீரங்களில் தோஷம் ஒன்றும், அவயவங்கள் ஒன்றும் தோஷம் இல்லை. இப்படி பார்த்து 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 என்னத்துக்கு தெரியுமோ, நாளைக்கு அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அங்க வைகல்யம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. முன்ஜாகிரதை முத்தண்ணா ஆயிருந்தது அந்த மாமா. கெட்டிக்கொள்ள வந்திருந்தேன், ஆனந்த வீடல்ல எண்ணம் வந்துருந்தது, முன்ஜாகிரதை முத்தண்ணா. அதானது எல்லாம் பிளான் பண்ணி தனக்கு ஒரு அபத்தமும் பற்றப்படாதுன்னு ரொம்ப ஜாகிரதையோடு இருக்கப்பட்டவளுக்கு ஆன மண்டத்தரம் பற்றும். நன்னா மனசிலாக்கிங்கோ, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்லெஸ் ஆயிருக்கணும் நல்ல நான் சொல்றது. ரொம்ப சின்ன சின்ன காரியங்களுக்கு வர இப்படி இது செய்துட்டு போனாங்க, பெரிய அபத்தம் பற்றும் அவள். அவசானம் என்னாச்சு, ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்துருப்பேன், இன்னும் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்தை பண்ணி வச்சார், பிறந்து ரெண்டாமத்த வயசுல குழந்தை கண்ணாடி வச்சுட்டது. இதெல்லாம் தலையில எழுத்தாக்கு. என்னெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் நடத்திட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் இப்படி உள்ள குழந்தைகள் பிறக்கணமானா பிறக்கத்தான் செய்யும். இதொன்னும் மனுஷனோட கையிலல்ல, இது நன்னா மனசிலாக்கணும். பழைய காலத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா கல்யாணம் ஜாதக பொருத்தம் பாப்பா பரமாவதி அத்தர்தான். சரீரத்துல என்ன கோளாறு இருக்கான்னு பாத்துண்டா, அது இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி சேர்ந்தாளா பரமாவதி என்னவா? பொன்பாக்க போகும்போத உட்பி மாமியார் வந்து பொண்ணோட தலைய முடிய இழுத்து இழுத்து பாப்பாள். சவிரியா அல்லவா, ஒரிஜினல் முடியா அல்லவான்னு இழுத்து இழுத்து பாப்பாள். பின்ன பாட சொல்லுவான் பொண்ணு, ரெண்டு வரி பாடுது, பேசுற பேச்சு வர்றதா நிறைய நடக்க சொல்லு. உங்களை சொல்லி கலோ கிருத்தியமா சொல்றா, பொன்பாக்க வந்துடுற மாமாண்டு அப்படி சொல்லிட்டாரோ, நடக்க சொல்றது என்னன்னா முடந்திருக்கா பாக்குற, கால் ஊனமே இருக்கா. பின்ன காப்பியை கொண்டு வரும்போது தெரியும் கைக்கு ஊனம் இருக்கா இல்லையா, கை இப்படியும் நடுங்கிறது தானே பொண்ணுக்கு குழந்தையில போலியோ வந்திருக்கு. காப்பியை கொண்டு வந்து இந்த வரனோடும் அந்த பையனோடும் முண்டிலே கொண்டு கொட்டியா தானே, ஓகே கை ஊனம் என்னைக்குமே காப்பி ஒட்டும் இருக்கும் எப்பவுமே. இப்படி எல்லாம் ஓரோ டெக்னிக் எல்லாம் வச்சுட்டு இருந்தா இப்ப ஒன்னும் பாக்குறது இல்லை. இன்டர்நெட் வழியல்லவா பிக்ஸ் ஏறாரு, அங்கெல்லாம் மாடர்ன் ஆகும். தெரியுமோ இந்த தாய் தாப்பன இந்த பொண்கள் குட்டன் பொண்ணாட்டும் புள்ளையாட்டும் குத்தம் சொல்லாத. இப்படி ஒருத்தன் நீ தானே என்னோட தள்ள வச்சு கட்டினாயின்னு சொல்லாது. நீ தீர்மானிச்சாய், நீ இப்படி வெளியேறாய், அனுபவி மகளே அல்லட்டா அனுபவி மகனே அனுபவி, நம்மள குற்றம் சொல்லாது. குழந்தைகள் சிலப்போ என்னெல்லாம் பேசுன்னு நமக்கு நினைச்சே பார்க்க முடியாது. மனசை புண்படுத்துற ரீதியிலெல்லாம் பேசிடும் குழந்தைகள். பின்னையும் நமக்கு என் குழந்தை அடிச்சு என்ன சேர்ந்து சொல்லுங்கோ, சங்கம் குழந்தைகிட்டுள்ள பாச ரூபத்தை பார்க்கணும்னு ஆசை வந்த உடனே கண்ணுண்டாச்சு. அந்த கண்ணோட அதிதேவனான ஆதித்யனும் உண்டானார். சக்ஷுசுங்கிற இந்திரியம், கண்ணுங்கிற அவயவம், சக்ஷுசாகும் இந்திரியம், அது எதை கிரகிக்கிறது? ரூபங்களை கிரகிக்கிறது, நிறங்களை கிரகிக்கிறது, அதெல்லாம் அதோட தர்மம். கண் அதிஷ்டானம், சூரியன், தேவதை, விஷயங்களோட ரூபத்தையாக்கும் அறியறது, அந்த ரூபத்தை குறிச்சுள்ள அறிவு, அதனால கிடைக்கப்பட்ட அனுபவம். போத்தியமான ரிஷிபிஹி ஆத்மனஸ்தஜிகிருக்ஷத கர்ணௌச்ச நிரதித்யேதாம் திசஸ்ரோத்ரம் குணகிரகாம். வேதங்கள் பகவானை ஸ்துதிக்கும் போத அந்த ஸ்துதி கீதங்கள் காதில வந்து விழுந்தா தானே பகவானுக்கு கேட்கும். எனக்கு காட்சி சக்தியில ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட்டுன்னு இவன் சொல்லுவேன். ஆரி ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட்டுன்னு ஒரு தமாஷையில சொல்லுவேனே, வடிவேலி வேலை அவன் கூட வேறத்தம் வருவேனே. கவுண்டமணி கவுண்டமணி என்னமா உத்தரம் வர்றது பார்த்தால பாகவத்திலிருந்து என்னமே கேட்டானே, நான் தான் உத்தரம் சொன்னேன், சோதியம் கேட்டுட்டு நானே தான் கவுண்டமணி கவுண்டமணி. ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு இல்ல, ரெண்டு ஸ்பீக்கர்னா ரெண்டு காதுன்னு அர்த்தம், ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டுன்னு சொன்னது மாதிரி இங்கே ஸ்துதிகீதங்கள் வேதங்கள் பகவானை ஸ்துதிக்கும் போத அந்த ஸ்தோத்திரங்களை தனக்கு கேட்கணும்னு பகவானுக்கு அப்படி ஒரு சங்கல்பம் உண்டான உடனே
കണ്ണുണ്ടാക്കി. ഭഗവാന് കൊണ്ടാണ് കണ്ണ് താൻ ഓരോ ജീവനക്കും കിടച്ചിരിക്കുന്ന അർത്ഥം. അന്ത കണ്ണോ അന്ത കാതോട് ദേവതയെ ദിക്കുകളാക്കും. ദേവത അന്നിക്ക് ദിവാശ്വരനെ ദിക്കാക്കും കാതുക്ക് ദേവതയെ. അപ്പൊ ശ്രോത്രം ഇന്ദ്രിയം അത് ഗ്രഹിക്കരുത് ശബ്ദത്തെ, ശബ്ദത്തെ ഗ്രഹിക്കരുത് അതോട് ഫലം. കർണങ്ങൾ ഇന്ത വെളിയിലുള്ള കാത് അന്ത ഇന്ദ്രിയത്തോട് അധിഷ്ഠാനം, ഇന്ദ്രിയത്തോട് പേര് ശ്രോത്രം, ദിക്ക് ദേവത, വിഷയം ശബ്ദം. ഇതെല്ലാം ഒരേ സമയത്തിൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ടത് എന്നാക്കും. വസ്തുനോ മൃദുകാഠിന്യ ലഘുകുർവോഷ്ണശീതം ജിഘൃക്ഷത സ്വം നിർഭിന്ന തസ്യാം ലോമമഹീയുഹ. പൊരുളുകളോടു സ്വഭാവത്തെ തിരിഞ്ഞിക്കരുത്. മൃദുവാ കഠിനമാ, കട്ടിയായിരിക്ക കട്ടി, ഹാർഡാ സോഫ്റ്റാ, ചിന്നതാ പെരിശ, തണുപ്പാ ചൂട, ഇതെല്ലാം തിരിഞ്ഞിക്കണമാനെ ത്വക്ക്ങ്കറ ഇന്ദ്രിയം വേണം. സ്പർശിക്കണം എന്ന ആഗ്രഹം ഭഗവാനുക്കുള്ള ഉണ്ടാകുന്ന ചർമ്മംങ്കറ ഇന്ദ്രിയം ഉണ്ടാച്ചു. ഇന്ന് ഭഗവാനോട് ചർമ്മത്തെ പ്രകൃതിയിലെ എങ്ക പാക്കലാം എന്നാ, ഭഗവാനോട് രോമങ്ങളാക്കും ചെടികളും മരങ്ങളും. ചെടികളും മരങ്ങളും ഇന്ന് പ്രപഞ്ചമാകറ ഭഗവത് ശരീരത്തിലുള്ള രോമങ്ങളാക്കും. നമ്മുടെ ശരീരത്തിലുള്ള രോമമോ മുടിയോ മതി. എന്നത്തേക്ക് ഒരു മരത്തെ വെട്ടത്തക്ക് പിന്നാലെ ഭഗവാനോട് രോമത്തെ നാൻ പിഴുതു പോടേൻ അല്ലാട്ട വെട്ടി പോടേന്ന് വിചാരം വന്നാനാ ഇന്ന് വനനശീകരണം നടക്കുമാ. ഒരെണ്ണത്തെ നമ്മ അനാവശ്യമാ ഒരു മരങ്ങളെയും വെട്ടാതെ എങ്കോ പച്ച മരത്തെ വെട്ടപ്പെടാതെ മഹാപാപമാക്കും അത്. അവനെ ആവട്ടത്തേക്ക് ചൊല്ലുന്ന മന്ത്രത്തിൽ ഇതെല്ലാം ഉണ്ട്. വൃക്ഷഛേദന, വൃക്ഷത്തെ വെട്ടരുത്. പ്രത്യേകിച്ചും പച്ചമരം പട്ടു പോയാച്ച് അതേ നശിച്ചാച്ച് തന്നെ വെട്ടല്ല. നന്ന കറ ചുരക്കറ പാൽ ചുരക്കറ മരം ഇരിക്കും. പ്ലാവ് മാവ് മാതിരിയുള്ളത് ഇതെല്ലാം വെട്ടി പോടപ്പെടാതെ പാവം അതുക്കുള്ള ഇരിക്കുന്ന ജീവനാക്കും. അത് ഒരു കൊമ്പ വെട്ടിനാ കുഴപ്പമില്ലേ, കൊമ്പ വെട്ടിനാലും വരിക്കും. എന്നാലും മുഴിച്ചാ വെട്ടാതെ എങ്കോ, കൊമ്പ് വെട്ടിനാ വേറൊരു കൊമ്പ് വന്നിട്ടും വെച്ചുമ്പോ ഒന്നെയും ഉപദ്രവിക്കാതെ ജീവിക്കണം. ഇതാക്കും മനുഷ്യനാ പുറത്ത് ഒരുത്തം ചെയ്യേണ്ടത്. ബാക്കിയുള്ള ജീവികൾ എതയാവും ദ്രോഹിക്കരുതാ. നിങ്ങൾ പാരുമ്പോ ഇന്നടത്തിനക്ക് കെടുതൽ നനയ്ക്കരുതാ. പട്ടിയോ പൂച്ച അതെല്ലാം നമ്മ ഇഴിവാ പേശറോ, മോശമാ പേശറോ, ഏളനം പണ്ടറോ പട്ടി പൂച്ചയെന്ന്. അത് മൃഗം, മൃഗത്തോട് സ്വഭാവത്തെ അത് കാട്ടും. ഇന്നടത്തിനക്ക് ദ്രോഹം നനയ്ക്കരുതാ. മനുഷ്യൻ മാത്രം തന്നെ ഇപ്പൊ ചേരാൻ ഇന്ന ദുഷ്ട സ്വഭാവം മനുഷ്യനൊക്കെ മാത്രം തന്നെ ഇരിക്ക്. പട്ടികൾ പാരവെക്കരുതാ, ഏമാത്തരുതാ, പാക്കറ്റ് അടിക്കരുതാ. പരമാവധി എന്നേറത് ഒന്ന് ചാപ്പിട്ടിരിക്കുമ്പോൾ അത് കടയിൽ പോയി മണ്ടയെ പോടും. അത് പശീനാല് ചെയ്യരുത്. അതൊക്കെ വയറ് നിറഞ്ഞാച്ചാനാ അത് പാട്ടുക്ക് പോയിടും. ഇവരെന്നേറാൻ വൈരാഗ്യത്തെ വെച്ചുണ്ട് തിങ്കറ ചോത്തിലെ മണ്ണവാരി പോടാനെ ഇന്ന മനുഷ്യനും കറ മഹാഭാവി എന്നെല്ലാം ചേറാൻ തട്ടത്തെ വിട്ടെറിയറാൻ, തട്ടത്തെല്ലാം വിട്ടെറിഞ്ഞിടും. പ്രത്യേകിച്ച് ഇത് കൂടുതൽ ഇന്ന് മാമനാർ നാട്ടുപൊൺ, മാമിയാർ നാട്ടുപൊൺ, ഇന്ന ഇടത്തിൽ തന്നെ ഇന്ന രാത്രിയിൽ ഇന്ന് വന്നാച്ചാനാണ് സ്വന്തം അപ്പാമ്മയാ നനച്ചിട്ടുണ്ടാമാ. ഇതെല്ലാം എനിക്ക് താൻ നമ്മക്ക് പൊൺകുഴന്തകൾ ഇത് മനസ്സിലാക്ക പുറത്ത് അവ ഉങ്കാമ്പടാനെ പെത്തെടുത്തോ അല്ലോ അവ അവൾക്കൊരു അന്ത പുള്ളയുടെ പേരിൽ ഒരു റൈറ്റ് ഇരിക്കാ ഇല്ല. നാളേക്ക് ഉനക്കൊരു കുഴന്ത പുറത്തുതാനാ, അവനൊരു പൊണ്ണ കല്യാണം പണ്ടിട്ട് വന്നാനാ, നീ സഹിച്ചിപ്പിയാ, സഹിച്ചിക്കണം, സഹിച്ചിക്കാലൊക്കെ വഴിയില്ലേ, പുറത്തെത്താനൊക്കും. ഒതുക്കിടും, നമുക്ക് വേറെയാ പോയിടലാം, എങ്ക വേറെയാ പോറാൾ, വേറെയാ പോങ്കോ പോയ പാകലാം, തിണ്ടാടി തെരുവിൽ നിപ്പോൾ അവസാനം വന്ന് കാലില് വന്ന് വീഴും, കാലെ കെട്ടിണ്ട് കണ്ണീർ വിടും, രക്ത കണ്ണീർ വിടും. എന്നത് അശട്ടി തന്നെ അത് കൊഞ്ചം ദയവ് കാട്ടപ്പെടാതാ. വയസ്സാന ആളുകളല്ലവ, ഒരു അഡ്ജസ്റ്റ്മെന്റും കിടയാത്. എന്നെല്ലാം പേര് വെക്കുന്നതിന് ലഗേജ് മാമനാർ മാമിയാർക്ക് വെക്കുന്ന പേര് ലഗേജ്. എന്നെല്ലാം നാത്തനാർക്ക് വേറെ എന്നോ പേരുണ്ടോ തിരി, എനിക്ക് തിരിയാതല്ല. ഏതോ ഒരു ബുക്കിൽ പോട്ടിട്ടുണ്ടായിരുന്നു, എഴുതി വെച്ചിക്കണം പാത്തൻ മറന്നു വെച്ചു. എന്നാ തിരിയണോ നമ്പട്ടാരും ചെന്നാൽ നമുക്ക് തിരിയുണ്ടാവാ എന്നതാക്കും പേശറാന്ന്. ഇപ്പടി എല്ലാം ചൊല്ലി കുഴന്തകൾക്ക് നല്ല സംസ്കാരത്തെ ചൊല്ലി കൊടുക്കും. ഇനി മുതൽ അതുതാ ഉന്നോട് വീട്, മാമനാർ മാമിയാർതാ ഉനക്ക് അപ്പ അമ്മ. ഇനി വല്ലപ്പോഴും വന്നുക്കോ പോയിക്കോ, രണ്ടോ മൂന്നോ നാളെ ഇരുന്നുക്കോ പോയിക്കോ. ഇനി അതുതാൻ ഉന്നോട് വീട്, അതും സ്ത്രീകൾക്ക് സഹജമാ വരവേണ്ടിയതല്ലവാ. അതെല്ലാം ചൊല്ലിക്കൊടുത്താ വരണം. എന്നെ ചേർത് വരമാട്ടേങ്കറത് പല കുടുംബങ്ങളും കെട്ട് ചീരഴിഞ്ഞു പോറും. ആരുടെ പോയി ചൊല്ലറു? ഇപ്പൊ കർണങ്ങൾ ഉണ്ടാച്ചു ചൊല്ലിത്ത്, അപ്പുറം ത്വക്കുണ്ടാച്ചു ചൊല്ലിത്ത്, ഭഗവാനോട് രോമമാക്കും രോമത്തെ അതോട് ത്വക്കോട് ദേവതയായിരുന്നു കെട്ടണ വായു സ്പർശത്തെ അറിയിച്ചു തരതല്ലവ. ഭഗവാനോട് ശരീരത്തിലുള്ള രോമങ്ങളാക്കും വൃക്ഷങ്ങൾ. തത്രജാന്തർ ബഹിർവാദ സ്ത്വചാ ലബ്ധഗുണോ വൃത, ത്വക്കിനാല് അറിയപ്പെടുന്ന ഗുണത്തോട് കൂടിനതാക്കും വായു. അന്ത വായു ശരീരത്തിക്ക് ഉള്ളേയും വെളിയിലെയും വ്യാപിച്ച് സഞ്ചരിക്ക തുടങ്ങിത്ത്. ഹസ്തൗരുഹതുസ്തസ്യ നാനാകർമ്മ ചികീർഷയ തയോസ്തു ബലമിന്ദ്രശ്ച ആദാനമുഭയാശ്രയ. പല കർമ്മങ്ങൾ ചെയ്യണം എന്ന് ആശ വന്നതാണ് ഭഗവാന്. ആശ വന്ന ഉടനെ ഭഗവാനുക്ക് കൈയുണ്ടാച്ചു. കൈയിങ്കർ അവയോ
செய்யணுங்கிற ஆசையிலிருந்து வந்ததாக்கும் கை, நடக்கணுங்கிற ஆசையிலிருந்து உண்டானதாக்கும் கால். கால் உள்ளதுனால நடக்கிறோம் சொல்லாதேங்கோ, பாகவதம் கேட்ட நீங்கள் சொல்லாதேங்கோ. தாகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே ஜலம் உண்டாயாச்சு, தெரியுமா உங்களுக்கு? பசி உண்டாகிறதுக்கு முன்னாலேயே சாப்பாடு உண்டாயாச்சு. மனசிலாக மாட்டேங்கிறது சாப்பாடு அப்படித்தான் எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு தான் பசியை உண்டாக்கினாருனாக்கும். ஏன் தான் பகவான் சர்வஜ்ஞனாகும். இந்த பசியை உண்டாக்கிட்டோம் அப்புறம் சாப்பாடு உண்டாக்குறோம் நினைச்சானா, அந்த நேரம் அந்த ஜீவன் பசிச்சுட்டு இருக்காதா? அது பகவானுக்கு பொறுக்காதுங்கிற சாப்பாடை உண்டாக்கிட்டோம். அப்படியானா நீங்க எப்ப பசி எடுத்து உண்டாக்கினாரு? சாப்பாடு உண்டானதுக்கு அப்புறம் தான் பசி உண்டாகும். அப்படித்தான் எல்லாம் நேரத்தை ப்ரீ பிளான்டாக, நேரத்தை எல்லாம் தீர்மானிச்சிருக்காரு. அதனாலேயாக்கும் பகவான் சர்வஜ்ஞன் உள்ளது எல்லாம் தெரியும் அவருக்கு. அவருக்கு அபத்தம் பற்றாது. அடிச்சு படைச்சு ஆரியம் வரும்போது நம்ம சட்டுன்னு அவசரமா ஒரு அஞ்சு பேர் கெஸ்ட் வந்துட்டா சட்டுனே உமா கிண்டி இறக்கும் இல்லவா? இந்த பரிபாடி ஒன்றும் பகவான்கிட்ட கிடையாது. அவர் நன்னா பிளான் பண்ணியாக்கும் காரியங்களை நடத்துறார், சர்வஜ்ஞனாக்கும். ஹஸ்த ஊரிருஹதுஸ்தஸ்யா, பல கர்மங்களை செய்யணும்னு ஆகிரகம் உண்டான கை உண்டாச்சு. கையோட அதிபதியாரி இந்திரன் குறைச்சு சொல்லுங்க, சந்தேகமா இருக்க, மார்க்கொன்னும் இல்லையே, இங்க பயனொன்னும் கிடையாது, மார்க்கும் போட போறதில்லை. கையோட அதிபதி இந்திரன், பாக்வோர் இந்திரஸ்திஷ்டதோ, ரெண்டு கையிலே இந்திரன் அதிதேவன் அவன் நிக்கட்டம். இந்திரன், இந்திரன் தேவதை. அப்ப இந்திரியங்களோடும் தேவதைகளோடும் சம்யோகம் கொண்டாக்கும் பிரவருத்தி நடக்கிறது, கர்மம். ஒரு கர்ம வர்ணத்தை எடுக்கணும் தானே, முதல்ல கை வேணும். கையோடு தேவனான இந்திரன் கூட அனுகிரகிக்கணும். எதுக்கு அப்படி சொல்லித்து சாஸ்திரம்? கை இருக்கு எடுக்கணும்னு நீ போனோம்னா கை இப்படி கொண்டு போயிட்டானா என்ன செய்வாய்? எடுக்க முடியுமா? இந்த காலி குறக்களி கொண்டு போறது, குறக்களி கொண்டு போறது, இந்த வயசான ஆளுகள் சொல்லுவா, ஐயோ ஐயோ ஐயோ, விரல் 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 அப்பாவா, நான் கேட்காதக்கு என்னோட விரல் எங்கேயோ போடுறது. பிடிச்சு வச்சு தன்னை விட்டு தேய் தேய்னு தடவி தேய்ச்சி சரீரத்துல ரத்தம் குறையும் போதையாக்கும் அப்படி வர்றது. வயசான காலத்திலேயாக்கும் இதெல்லாம் வரும். உங்களுக்கு இருக்கா சந்தோஷம்? எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் மாதிரி நாளைக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறோம் தெரிஞ்சுக்காதோ. எல்லாருக்கும் மாதிரி சரீரத்துல ரத்தம் குறையும் போது இதெல்லாம் சம்பவிக்கும். அப்ப எடுக்கணும்னு நம்ம நினைச்சா மட்டும் போராது, கை இருந்தா மட்டும் போராது, கையோட அதிதேவனான இந்திரனோட அனுகிரகம் கூட வேணும். அப்போ இந்திரியங்களும் இந்திரிய தேவதைகளும் சேர்ந்து ஒத்துழைச்சானத்தான் கர்மம் நடக்கும். இத நன்னா மனசிலாக்கிங்கோ. என்னோட கை என்னோட கால் நம்ம இஷ்டப்படி நடக்கவோ செய்யவோ ஓடவோ ஒன்றும் முடியாது. இந்திரிய தேவதைகள், அதனால அந்த இந்திரிய தேவதைகளை திருப்திப்படுத்தணும்னாக்கு நம்மளோட சாஸ்திரங்கள். இந்த ஹோமம் எல்லாம் பண்றது அந்தந்த தேவதையை திருப்திப்படுத்துறது. என்னோட சரீரத்தில் உள்ள அந்த இந்திரியங்களை புஷ்டியா வச்சுக்கணும். நீங்களும் கூட ஒத்துழைச்சாதான் எனக்கு இந்த உலகத்துல கர்மம் பண்ணிட்டு வாழ முடியும். அதனால அந்த உபரி தேவதைகளோடு சகாயத்துக்கோ ஆனுகூல்யத்துக்கோ வேண்டியாக்கும் நம்ம ஹோமம் தொடங்கின கர்மங்கள் எல்லாம் சேர்றது. இந்திரிய கன்னத்துக்கு ஊதி கொடுப்பானே, அது நெய்ய கொடுத்தா தானே அதா, இல்லட்டா என்ன வேணும் கையை ஒடிச்சுடுவேனா? இப்பெல்லாம் கேட்டுடுவேன் குட்டிகள், இந்திரனுக்கு நான் ஆகுதி கொடுக்கலனா கையை ஒடிச்சுடுவா? அப்படி அல்ல, அந்தந்த தேவதைகளோடும் அனுகிரகம் வேணும், ஆனுகூல்யம் வேணும்ங்கிறதுனாலேயாக்கும் அப்படி சொல்றது. ஒரு பத்தியம் கூட வாய்ச்சிட்டு நிறுத்திடுவோம். கதிம் ஜிகீஷதாதேபிகாமிகாம் பத்யாம் யஜ்ஞஸ்வயம் ஹவ்யம் கர்மபி கிரியதே நிருபிஹி அபிகாமிகாம் கதி. ஒரு இடத்துக்கு போனோம்னு ஆசை, நான் சொல்லற ரீதியில என்னோட காலு கேட்கண்டாமா? நடந்துட்டே இருந்து இருக்கும் போத கால் தடிக்கு கீழே விழுந்து பிராக்சர் ஆனவா எவ்வளவோ பேர். ஏன் அந்த சமயத்துல கால் தடிக்குது? அது நான் நேர பார்க்கலை. ஏன் பார்க்கலை? நேர பார்த்துட்டே போகும்போதே கால் தட்டுறது, கால் ஸ்லிப் ஆறுது சொல்றான் இல்லவா? எப்படி அந்த தேவதையாக்கு அதுக்கு உத்தரவாதி? நம்மளோட தப்பல்ல. ஏன்? நம்மளோட கர்ம பலம்ங்கிறது இருக்கு. நம்ம அந்த சமயத்துல விழணும், காலடி இழந்திருக்கு. அந்த தேவன் விருத்தனாரான், நம்ம நம்ம விசாரிச்சதுக்கு விபரீதமா செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஆகிரகிச்ச உடனே புருஷனுக்கு ரெண்டு காலுண்டாச்சு. மனுஷியாலும் காலால செய்யப்பட்ட கர்மங்கள் என்னெல்லாம்? நடக்கிறது, ஓடுறது, சவிட்டுறதும் காலால செய்யற கர்மங்கள் செய்யப்படாது. ஒரு ஜீவியையும் காலால மிந்தப்படாது, காலால ஸ்பர்சிக்கப்படாது. நம்ம தெரியாமக்கு ஒரு குழந்தையோ பெரியோட ஆரையோ ஆயிட்டு போட்டோம், புஸ்தகத்தை கூட காலால தொட்டினா தொட்டு கண்ணுல வச்சு ஒத்திக்கிறோம். என்னத்தினாலே? எங்கயோ அடிச்ச பேப்பர் தானே, பிரிண்ட் ஏத மஷி. சரஸ்வதி வாக்தேவி தேவதை காலால சவுட்டுட்டோம், கண்ணு தொட்டு ஒத்திக்கோ போந்தே. என்னத்துக்கு இதெல்லாம்? எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கணும்ங்கிறதாக்கும், எல்லாத்திலையும் திவ்யத்துவம்,
നമ്മളെ സംബന്ധിച്ച് പുസ്തകം കൃത് സരസ്വതിയോട് പ്രതിരൂപമാക്കും. നിറയ പേര് കേപ്പാ, നിങ്ങൾ അതിനായി പൂജവെപ്പിന് പുസ്തകങ്ങൾ വെച്ചത്, കുറെ ബുക്കുകൾ ഇങ്ങനെ അടുക്കി വെച്ച് കുറെ പൂ ഇട്ട് കഴിഞ്ഞാൽ ഒരു ദിവസം ഒന്നും വായിക്കാതെ അടുത്ത ദിവസം രാവിലെ പട്ടിൽ പൊതിഞ്ഞ ആ പുസ്തകങ്ങളൊക്കെ എടുത്ത് പുറത്ത് വെച്ച് പുസ്തകങ്ങൾ ആരാധിക്കണ്ടേ? പുസ്തകത്തിലടാ ചടേ ആരാധിക്കണം. പുസ്തക രൂപിണി ഞാൻ സരസ്വതിയാക്കും ആരാധിക്കണം. അതോട് പേര് സരസ്വതി പൂജയെന്നാക്കും. ബുക്ക് പൂജയെന്നല്ല, ബുക്കല്ല പൂജിക്കണം. ബുക്കോട് രൂപത്തിലെ വാഗ്ദേവി ഇരിക്ക, സരസ്വതി ഇരിക്ക, അന്ത സരസ്വതിയാക്കും നമ്മൾ ആരാധിക്കും. യജ്ഞത്തിക്ക് യജ്ഞം നടത്തണമാനാണ് പല കാര്യങ്ങൾ നമുക്ക് ആവശ്യമുണ്ട്. യാഗം യജ്ഞം എല്ലാം നടത്തണമാണ്. നെയ് മുതലേ ദ്രവ്യങ്ങൾ ഹോമത്തക്കുള്ള സാധനങ്ങളെല്ലാം വേണം. അതെല്ലാം മനുഷ്യൻ നടന്നു പോയി വേണം വാങ്ങണ്ട പുറത്തേക്ക്. ഭഗവാനോട് അവയവങ്ങളെ വിവരിക്കപ്പെട്ട ഒരു സന്ദർഭമാക്കും ഇത്. അന്ത സമയത്തിലെ വ്യക്തികളോട് ശരീര അവയവങ്ങളെയും കൂടെ ചൊല്ലാൻ അന്തന്ത അവയവ ദേവതകൾ അതുകൾ എന്നെ അന്ത അവയവം എന്നെ കർമ്മം പണർത് ഇങ്ങനെ കാര്യത്തെല്ലാം ആക്കി ചൊല്ലാൻ ഭഗവാനിലേക്കും ഇതെല്ലാം ആദ്യം ഉണ്ടാച്ച് അത് ചൊല്ലിണ്ടേ വരുമ്പോ ജീവന്മാരോട് ഉടമ്പിലെയും ഇന്ത അവയവങ്ങളെല്ലാം ഇരിക്ക്. അതിനാൽ അത് രണ്ടേയും പൊരുത്തപ്പെടുത്തി ബന്ധപ്പെടുത്തി പേശറാൻ 25 മദ്യമാച്ചി അങ്ങ് നിൽക്കട്ടെ. നാളേക്ക് കൊണ്ട് തീരും തോന്നറത്. നാളേക്ക് ഇതുമാതിരി ഒരു 10 മിനിറ്റ് പേരിക്ക് ഭാഗവതം കൊഞ്ചം ചൊല്ലിട്ടു ഇതുമാതിരി ഞാൻ പേശ തുടങ്ങറേൻ. അപ്പടി ആകുമ്പോൾ നാളേക്ക് കൊണ്ട് ഇത് തീർത്തുറലാം എന്ന് തീരും. സംശയമൊന്നും വേണ്ട, നാളേക്ക് കൊണ്ട് ഇത് തീർത്തുറലാം. അടുത്ത വാരത്തിലിരുന്ന് 3-ാം സ്കന്ധം തുടങ്ങും. பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம். Thank you.
மதோரே நாந்தெளி பொன்னோசல் ஆடல ரசாயன
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.